என்ற விருப்பத்தாலேயே ஒருவர் பார்த்த உடனே ஒரு அனுதாபம் வருது, ஒரு அனுதாப ஓட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆயுள் வேலை கிடையாது. அனுதாப ஓட்டு கிடைச்சாச்சு. இதுல நிஜமாவே நிறைய பேர் என்ன சிக்காவே ஆக்கிடுவாங்க. எங்க ஆபீஸ்ல மதல இருக்கார், நல்ல மனுஷன்தான், அவருக்கு ஒண்ணு கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஹிந்துல இத்தனாம் தேதி இந்த மேட்டர் வந்திருக்கு சார், அதை கொஞ்சம் கொண்டா அங்க மறந்து போயிட்டார். அவர் மறந்தப்பறம் நானும் மறந்துட்டேன், விட்டுட்டேன். அப்புறம் அன்னைக்கு அதை கேட்டேன், சார் கொடுக்கவே இல்லையே நீங்க அப்படின்னா, ஓ மறந்து போச்சு சார் அப்படின்னார். சரி ஆயிட்டு நான் கூட நினைச்சேன், அப்புறம் மறந்து போயிட்டேன் அப்படின்னா, உங்க வயசுல இப்படிதான் சார் மறக்கும் அப்படின்னு. அவருக்கு மறந்தா பரவாயில்ல, எனக்கு மறந்தா வயசு. சத்யா இன்னைக்கு ப்ரோக்ராம் வருது சார், பேசாம ரீடர் சார் நிறைய பேச விட்டுருலாம் சார், நிறைய பேசிட்டோம், நீங்க ரெஸ்ட் எடுத்துருங்க. இவருக்கு எம்எல்ஏ அவ்வளவு அக்கறை இல்லை, இவன் பேசி போர் அடிப்பானே அப்படின்றது. இந்த ரமேஷ் எல்லாரோட மேல போயிட்டார் சார், உட்காந்தே பேசுங்க சார். கலைஞர் கூட அப்படிதான் சார் பேச, அவர் வயசு ஆயிப்போச்சு எனக்கு. இந்த இதயா குஜராத்துக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சோம், அவர் எதை கேட்டாலும் குஜராத் மாதிரி வராது சார். இந்த ஹோட்டல்ல டிஃபன் வாங்கிட்டு சொல்லு, குஜராத் மாதிரி வராது சார். அவர்கிட்ட வந்த உடனே சொல்றாரு சார், மறந்தே போயிட்டேன் சார், குஜராத்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன், கொண்டதுக்கு மறந்தே போயிட்டேன். இப்படி எல்லாமே நமக்கு ஒரு அனுதாபமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் ஆகலை, நான் பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த அளவில் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒரு கவலை, ரீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஒரு கவலை, எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவலை, நம்ம ஒழுங்காக பேசணும் அப்படின்னு ஒரு கவலை, அப்படி நிறைய கவலை. பட் நமக்கு இது கவலைப்பட்டா போறோம், நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி தானே எல்லாத்த பத்தியும் கவலைப்பட்டுருவார், அவ்வளவுதானே. நானும் கவலைப்பட்டே தீர்த்துக்கிறேன். வழக்கம் போல முதலில் வாசகர்களுக்கு என் சார்பாகவும் துக்ளக் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாஃப் அறிமுகம் பண்றேன், மிஸ்டர் என்ன சார் இது லிஸ்ட் எடுக்கணும், இது பாருங்க இது அவருக்கு மறந்து போச்சு. உதயசங்கர் மேனேஜர், நாங்கெல்லாம் 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். மதுரை சப் எடிட்டர், இதில் ரங்காச்சாரி மேனேஜராக இருந்தார், அவர் தவறி போய் ஒரு நாள் ஆறுது, அதுக்கும் நாங்கள் எங்கள் ஸ்டாஃபும் நானும் அனுதாபம் தெரிவிக்கிறோம். சத்யா பறக்கத்தலி, சுவாமிநாதன் ரமேஷ், தோஸ்துன்ற பேர்ல அவர் தான் எழுதுறார், இன்னும் சில பேர்ல எல்லாம் எழுதுறார், அதெல்லாம் மூடி பறிச்சு வச்சிருக்காரு, அதனால நான் சொல்லல. இதயா ச
சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் கூட அவர் தான் பாத்துக்கிறார். எஸ்பி சண்முகம் ஈரோடு கரஸ்பாண்டன்ட், பி ஜே ராமமூர்த்தி நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் பாத்துக்கிறார், ராமச்சந்திரன் வண்ணனர் பேர்லயும் அவர் எழுதுவார், வசந்தன் பெருமாள் வந்திருக்கிறார், வசந்தன் பெருமாள், மோகன் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கார், இதெல்லாம் கொஞ்சம் நெப்பாட்டிசம் இருக்க சித்தப்பா படிங்க, அதனால கொஞ்சம் ஒரு சின்ன ஊழல். திராவிட பாய் எழுதுகிற சுப்பு, கட்டுரையாளர் ரமணிகா நடராஜன், விஜய் கோபால் ஆர்டிஸ்ட், இவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கார், தெய்வ சம்பந்தமான படங்களை தவிர வேறு எதையும் போடுவதில்லை வச்சிருக்கார் பிரின்சிபல். அது ரிட்டையர் ஆனப்புறம் வந்த பிரின்சிபல். விருத்தானாரி பதிவிருத்தார், இப்ப அவர் எதுவுமே போடுறது இல்லை, மித்தலாஜிக்கல் விஷயங்கள் தான் போடுவார், இல்லைன்னா போட மாட்டார். ராமு ஆர்டிஸ்ட், ஒரு அட்டைப்படம் போடுறார். குமார் ஆர்டிஸ்ட், கேள்வி பதிலுக்கெல்லாம் அவர் தான் போடுறார். ஸ்ரீகாந்த் கார்ட்டூனிஸ்ட், கார்ட்டூனுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன். ராஜு லேஅவுட் ஆர்டிஸ்ட். ராகவேந்தர் அருண், ஒரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அவர் தான் கம்போஸ் பண்றவர். ராகவேந்திரா டெம்பிள் ஒன்று நடத்தின் இருக்கார் அஸ் எ ட்ரஸ்டி. குருமூர்த்தி உட்கார்ந்திருக்கார். நீங்க யாரா தப்பு பண்ணி மாட்டின்டா அவர்கிட்ட போங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பார். முருகன் ஐஏஎஸ், சுதாகர் எங்களுக்கு வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்றவர், அவர் தான் டிஸ்க்லையும் கொண்டவர். சுவாதி போட்டோகிராபர் சிவா, பத்மநாபன் அட்டெண்டர், துப்ராவ் அட்டெண்டர், ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேகமா வந்து நான் பார்த்து. குமார் அட்டெண்டர், விஜய் அட்டெண்டர், சர்மா வரலையா, அன்பு டிரைவர், ரகு இருக்காருங்க டிரைவர், டிஎஸ்வி ஹரி, இவர் தான் இந்த மகாபாரதம் இதுல ஹிந்தியில வந்தப்போ பி ஆர் சோப்ராவது தூர்தர்ஷன்ல துக்ளக்ல வர வர முன்னாலேயே போடுறதுக்கு ரைட்ஸ் வாங்கினோம், அதை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் ஹரி தான். அவருக்கு ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் இது தவிர பல மொழிகள் வேற தெரியும். அவர் இப்ப அந்த முன்ன டிரான்ஸ்லேட் பண்ணி துக்ளக்ல அவர் வந்த பொழுது அப்ப துக்ளக் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எப்பவும் ஆனதில்லை. நாயகன் மகாபாரதம் அதை பத்தி நான் பேசல, இப்போ அது இவர் அந்த ஹிந்தி இது டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அது இப்ப புக்கா போட்டிருக்காரு, அதை ரிலீஸ் பண்றாங்க. மதலை வாங்கிக்கிறார் எல்லாம் நாங்க எங்களுக்குள்ளே தான் பண்ணிக்கிறது வழக்கம், வெளியில் யாரையும் விடுறது. சரி உள்ள புத்தகம் தான் இருக்கும் தெரியும், எல்லாருக்கும் விட்டுருலாம்.
இவ்வளவு தூரம் பண்ணிருக்க வேண்டாம். என்ன வேணும் சார்? அதனுடைய பைனான்சியல் ஆஸ்பெக்ட் எனக்கு சம்பந்தம் கிடையாது, எதனா நினைச்சுக்க போறீங்க. வாசகர்களை அழைக்கிறோம். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. என்ன சார் அங்க நீங்க ரெண்டு பேரும் பேசுகிறீங்க? இது எங்க யாரோ ஒருத்தர் இருக்காருங்க. வாங்க அங்கேயிருந்து அப்படியே ஜம்ப் பண்ண முடியுமா? மேல இருக்காரு ஒண்ணு ஞாபகம். ஒருத்தர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பேசணும், மேல போலியா மேல போலியான்னு போறேன் சார். ஒரு நாள் போகதான் போறேன், சும்மா சும்மா சொல்ல இந்த மாதிரி மேல உட்கார்ந்துருக்காரு. வாங்க சார். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி. ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒழுங்கிணைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், குஜராத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க துக்ளக் சார்பா சர்வே பண்ணி மறுபடியும் மோடி தான் வருவாரு, ஜெயசுபாய் பட்டேல் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு மோடிக்கு எதிராக ஒர்க் பண்ணா கூட அவருடைய வெற்றி தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடந்தது. இந்த பாயிண்ட கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரே ஒரு பாட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் நீங்க சொன்ன கருத்தை, ஒரு உயிர் தான் யாவருக்கும் உள்ளது, அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது, செல்வம் இன்று வந்து நாளை போவது, செய்த சேவை மட்டும் மக்கள் நெஞ்சில் வாழ்வது. இந்த சேவையை செஞ்சுதான் மோடி வந்திருக்காரு. மோடியை பார்த்து கூட ஏன் மற்ற ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு திரும்ப கூடாதுன்னு தெரியல. சேவை ஒன்று பண்ணா போறோம், கண்டிப்பா திருப்பி திருப்பி வரலாம், அதுதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் சார், நாட்டில் ஒழுங்கீனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, எங்க பார்த்தாலும் ஒழுங்கு ரொம்ப ஒழுங்கீனமா இருக்கு. அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிளா, அது கூட எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? இல்ல சார், நீங்க சட்டம் படிச்ச மேத, சட்டத்துறை கலைத்துறை பேசுங்க சார், பேசுங்க சார். நீங்க என்ன சொன்னாங்க? என்ன சரியா காதல விட கலைஞர் இப்படிதான் சொன்னார், யாராவது பாராட்டும் போது என் காதுகள் செவிடாக விடுகின்றன, அதனால அவன் திரும்பி திரும்பி சொல்லுவான். என்ன சட்டம் படிச்ச என்ன சொன்னீங்க? மேலை கலைத்துறை, துறை, பத்திரிகை துறை, எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துருக்கீங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்பா அது வந்தாரு சார், செய்யற தப்புக்கு தண்டனை இல்ல, தண்டனை கொடுக்கறதுனால கொடுக்காதனாலையும் அல்லது கொடுக்க தாமதிக்கிறதுனாலையும் தான் ஒழுங்கிணைகள் ஜாஸ்தி ஆகுது என்னுடைய கணிப்பு. உதாரணத்துக்கு இப்ப பேப்பர் இப்ப ரீசெண்டா எல்லாமே படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன், பேப்பர் ஒரு பக்கம் புரட்டினா ஸ்கூல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியை மாணவன் கத்தியால் குத்துகிறான். இன்னொரு பேப்பரை புரட்டினா பிளஸ் டூ மாணவியிடம் திமிசம் செய்த தலைமை ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வருது. இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான நியூஸ், ஒழுக்கத்தை ஒருங்கே போதிக்க வேண்டிய ஒரு பள்ளி ஆசிரியை பிளஸ் டூ மாணவனை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் ஒரு வாரம் கொடுத்து நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் எங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாத சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இதுக்கு இப்படிதான் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு, சட்டசபையிலையும்
எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துட்டு நீலப்படம் பார்த்துட்டு இருக்காங்க மொபைல்ல. அதனால தண்டனை, தப்பு செய்யற தப்புக்கு தண்டனை கொடுத்துன்றது என்னுடைய வேண்டுகோள். இது ஏன் தாமதிக்குதுன்னு தெரியல. சரி, நான் அண்மை தண்டனை கொடுக்கிறேன் சார். நன்றி சார். இவர் சொல்றதுல நியாயம் இருக்கு. நானே எழுதியிருக்கேன் லீடர்ல தண்டனை இருக்கணும்னு. அது மனசுறுத்திலேயே சொல்லியிருக்கேன். அந்த பிறகு மறந்து தண்டனை இருக்கணும். ஒரு சொசைட்டியில் பனிஷ்மெண்ட் வேணும். இந்தியன் கிரிமினல் கோடு இல்லை, இந்தியன் பீனல் கோடு. அது கூட பெனால்ட்டி, பீனல் தண்டனை சட்டம் தான் அது. இந்திய தண்டனை சட்டம், தண்டனை தான் முக்கியம். அது ஒரு ராஜா ஒழுங்காக தண்டனை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டனை கொடுக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ராஜ்யம் தான் உருப்படும்னு மனுஸ்மிருதியிலே சொல்லியிருக்கு, கௌட்டிலேயே சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கும் நாடுன்றார். நானும் ஒத்துக்கிறேன், நல்லா இருக்கும். அடுத்தது வாங்க சார். மோகன், தேனி. சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்ம ராணுவத்துடைய இரண்டு ராணுவ வீரர்களை படுபாதகமாக கொலை செய்துவிட்டு போய்விட்டது. இதற்கான மத்திய அரசு அது தகுந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. அது ஏன் மிக மௌனமாக இருக்கிறது? இரண்டாவதாக, நாம் ஏன் இஸ்ரேல் நாட்டு பாணியை கடைபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது? பழிக்கு பழி வாங்க வேண்டாமா? இது போன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு இந்திய மத்தியில் எல்லாருக்கும் இருக்கு. அதை பற்றி ஆசிரியர் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே இதே கருத்தை நானும் வலியுறுத்தி எழுதியிருக்கிறேன். நம்ம ரொம்ப சாஃப்ட் ஸ்டேட்டாக போயிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளோ நடந்தாலும் கவலை இல்லை, பேசலாமா பேசலாமான்றோம். பாகிஸ்தான் ஒவ்வொரு அடி கொடுக்க கொடுக்க, சரி விசாவை தடுத்துறோம், சரிவா ட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம், சரிவா ரயில் விடுறேன், சரிவா பஸ் விடுறேன், இப்படியே தான் பேசிட்டு இருக்கமே ஒழிய. கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்டேட்டாக, ஒரு மாஸ்குலைன் ஸ்டேட்டாக நாம் காட்டிக்கொள்ளவே இல்லை. ரொம்பவும் எஃபிமினேட்டா, சம்பந்தமே இல்லாம இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசணும். இது கவர்மெண்ட் மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி பரவி போச்சு. எந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் எடுத்தாலும் இதை பரிசு பண்ணக்கூடாது. எதை? ஒரு சோல்ஜரை நம்ம உள்ள நம்ம எல்லைக்குள்ள புகுந்து கழுத்தை சீவிருக்கான், வாழை மரம் வெட்டுற மாதிரி வெட்டியிருக்கான். இதை பெரிது பண்ணிவிடக்கூடாது, அது அப்படியே அமைக்கணும் அப்படின்னு எடிட்டோரியல்ஸ் வருது, அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள், அறிவாளிகள் பேசுகிறார்கள். என்ன நல்ல உறவு கெட்டு போயிடும்? என்ன நல்ல உறவு? தினம் தினம் கொலை, காஷ்மீரில் தினம் தினம் ஊடுருவல், தினம் இப்போ சர்பஞ்ச் அங்கே பஞ்சாயத்துக்காரெல்லாம் பயந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இருக்கான். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நம்பி வந்தவன்லாம் இப்போ டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் உருப்பிட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் ஆக்ட். இதை வந்து மற்ற கட்சிகள் கூட அவ்வளவா கண்டிக்கல. யாருமே வந்து பாகிஸ்தானை குறை சொல்ற மொழிய நம்ம அரசு என்ன செய்யறது? இது அவர் சொன்ன மாதிரி இஸ்ரேல இருந்த இஸ்ரேல ஒரு ஆளை அவங்க கொலை பண்ணான்னா உள்ள போந்து துவம்சம் பண்ணிட்டு தான் திரும்பி வரான். நமக்கு அந்த மாதிரி நியாயம் வேண்டாம். பட் இந்த அளவு கொடுமைகள் நடக்கிற போது, அராஜகம் நடக்கிற போது, நாட்டிலே ஊடுருவல் நடக்கிற போது, நமது எல்லையை தாண்டி லாஸ்ட் இயர்ல மட்டும் 117 முறை சுட்டிருக்கான்னு வருது. இவ்வளவு நடந்து கூட நாங்கள் பேசலாம் வா, என்னத்தை பேசுறது? நீ 117 முறை சுட்ட, இனிமே 115 வச்சுக்கோ, 117 பண்ணாதன்னா என்ன பேசுறது? பேச்சுவார்த்தையை நாங்கள் நிறுத்துறோம். இதெல்லாம் நின்னாதான் இனிமேல் பேச்சுவார்த்தைன்னு சொன்னா என்ன போயிடும்? நமக்கு என்ன ஆயிடும்? பாகிஸ்தானால் என்ன பெரிய பெனிஃபிட் நமக்கு வந்துடுறது? எல்லை பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டியிருக்கும், அவ்வளோதானே. அண்டு சைனாவோடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து பயந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுப்படுத்திக்கணும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான், சென்னை. நாட்டு நடப்பையும் அரசியல் பற்றிய விமர்சனங்களையும் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கடந்த 37 வருடமாக துக்ளக்கும் தினமணியும் என் போன்றவர்களுக்கு இரு கண்களாக திகழ்கின்றன. புரிந்து கொள்ள முடியாத ஒரே ஒரு செகண்ட். மாலதி சுந்தர் வேளச்சேரி, எம் வேலுச்சாமி அவினாசி, ராமகிருஷ்ணன் மாடம்பாக்கம். மாலதி சுந்தர் வேளச்சேரி, எம் வேலுச்சாமி அவினாசி, ராமகிருஷ்ணன் மாடம்பாக்கம். சொல்லுங்க சார்.
அரசு நடத்த வேண்டிய கல்வியை வந்து தனியாரும், தனியார் நடத்த வேண்டிய மதுபானங்களை அரசும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடத்துறாங்க. அரசுக்கு வந்து 22,000 கோடி மதுபானத்தின் வழியா லாபம் வருதுன்னு சொல்றாங்க. இந்த 22,000 கோடியை வச்சுதான் அரசு நலத்திட்டங்கள், பெருவாரியான நலத்திட்டங்கள், இலவச திட்டங்கள் செய்யறதா சொல்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போய் ஒரு மருத்துவமனையில ரத்தத்தை விற்பனை செய்து அதுல கிடைக்கக்கூடிய பணத்துல அந்த குழந்தைக்கு வந்து உணவு அளிப்பது மாதிரி, துணிமணி எடுத்து கொடுப்பது மாதிரி, பண்டிகை கொண்டாடுறது மாதிரி இருக்கு. அதனால இது ஒரு குடிச்சு வந்து தமிழக ஒரு சமூகம், எதிர்கால சமூகம் நாசம் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க? நான் ஏற்கனவே பலமுறை இதை பத்தி சொல்லியாச்சேன். ப்ரோஹிபிஷன் இனிமே ஒரு ஃபீசிபிள் பாலிசின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அதுல இருந்து அரசு வர வருமானத்தை இழந்துதான் தீர வேண்டும் என்று நான் வற்புறுத்துவதில்லை. இது இப்ப இல்ல, கலைஞர் பீரியட் இல்ல, அதுக்கும் முன்னால எப்படி சொல்லிட்டு இருக்கேன். கோரேன் இருந்தாங்க ப்ரோஹிபிஷனிஸ்ட், அவங்க கூட என்கிட்ட இதை பத்தி ரொம்ப வாதிட்டார்கள். என்னுடைய அபிப்பிராயம், இதை இனிமேல் ஒழுங்காக நிர்வகிக்க முடியும் ஒரு ப்ரோஹிபிஷன் பாலிசி கொண்டு வந்துன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் வருது, வரட்டும், அதிலிருந்து வர பணத்தை கவர்மெண்ட் ஒழுங்காக செலவழிச்சா அது வரைக்கும் திருப்திப்பட்டு கிடமே முடியாது. ப்ரோஹிபிஷன் வேணும், ப்ரோஹிபிஷன் வேணும்னு இனிமேல் கேட்கறதுல அர்த்தம் இல்லை. இதுல வந்து ரத்தத்தை கொடுக்கற மாதிரினா காஃபி குடிக்கிறது கெடுதல்ன்றான், டீ குடிக்கிறது கெடுதல்ன்றான், சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நம்ம ஊர்ல காத்து சுவாசிக்கிறதே கெடுதல். நியாயம் பார்த்தா மூக்கு மூடிட்டு பேசாம இருக்கணும். எல்லாம் ரிஷி மாதிரி தம் பிடிச்சிட்டு சும்மா இருக்கணும், அவ்வளவு கெடுதல் இருக்கு சுவாசத்துல. என்ன பண்ண போறோம், குடி கெடுதல் தான், அது ஓவரா போறவனுக்கு எதுவுமே கெடுதல் தான். சாப்பாடு கூட கெடுதல் தான், ஓவரா சாப்பிட்டான்னா அதுவே கெடுதல் தான். டயபெட்டிக் காரனுக்கு சர்க்கரை சாப்பிட்டாலே கெடுதல் தான். அரசியல் என்னும் கலங்கிய குட்டையில் நன்முத்துக்களை தேடி காலத்தை வீணடிப்பதை விட குஜராத்தில் இருக்கு, ஆனா அங்க கள்ளச்சாராயமா இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன். கள்ளச்சாராயம் குடிக்கிறதுக்கு போல சுமார் சாராயமே குடிச்சிட்டு போறோம். இதுவும் நல்ல சாராயம் நான் சொல்லல, சுமார் சாராயம் குடிச்சிட்டு போட்டேன் சார். அரசியல் என்னும் கலங்கிய குட்டையில் நன்முத்துக்களை தேடி காலத்தை வீணடிப்பதை விட மோட்ச உலகிற்கு வழிவகுக்கும் ஆன்மீகத்தில் உங்களையே நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. சரி, இப்ப என்ன உங்களுக்கு எனக்கு ஒரு கேள்வி பதில் நடந்து போறது. சாமி சாமியார போங்கிட்டு நான் சொல்லல, ஏன்னா சாமியார போறதுக்குலாம் நிறைய முடி இருக்கணும் தலையில. நான் வந்து சாமியார போல, ஏன்னா ஒரு புத்தகங்கள் நல்ல ஆன்மீக புத்தகங்கள், ஆன்மீக சொற்பொழிவு, அது மாதிரி நீங்க நிறைய பணி செய்யலாங்கிறது என்னுடைய ஆசை. இது பற்றி உங்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம். எதுக்காக துக்ளக் நடத்துற காலக்ஷேபம் பண்ண போன்ற அவ்வளவு தூரம் படிப்பு இருந்தா நான் என் துக்ளக் நடத்துறேன். இந்த காலக்ஷேபம் செய்யறவர்களா இருக்காங்களே உபன்யாசகர்கள், அனந்தராம தீட்சிதர் காலத்திலேருந்து பார்த்தாங்க, எம்பார் விஜயராஜாச்சாரியார், அனந்தராம தீட்சிதர், தூப்பு லட்சுமி நரசிம்மன், இன்னைக்கு இருக்கிற வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் எங்களுக்கு வந்து பாகவதம் எழுதி எங்களை கௌரவித்திருக்கிறார். அவர் துக்ளக்க அவரை சமதிக்க வைக்கிறதுன்றது லேசப்பட்ட காரியமா இல்லை. அவர் அவர் வந்து எழுதியிருக்காரு, அதுக்கு அவர் கஷ்டப்பட்டு தனக்கு இருக்கிற அவ்வளோ பலுவில் சுமையில் வேலையில் இதையும் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கார் வேலுக்குடி கிருஷ்ணன். இந்த மாதிரி பீப்புள் கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், இப்படிலாம் இருந்திருக்காங்களே. இது வெறும் படிச்சு ஞாபகம் போட்டு நுற்று போட்டால் வந்துடாது, அது இம்பாசிபிள். இது யாருக்குமே ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கடவுள் அவனுக்கு கொடுத்துருக்கணும், அப்போதான் இது வறுமை ஒழிய. இல்லாட்டா இப்படி ஒரு சரளமாக எதில் எந்த பாஷையில் எடுத்தாலும் அவனுக்கு வருது, பேசிட்டே போகிறாங்க. ஒரு நோட்ஸ் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, பார்க்கறதில்ல. எத்தனை சப்ஜெக்ட்ஸ், ஒரே சப்ஜெக்டை திரும்பி திரும்பி பேசுறது கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஒரு டிராமாவில் நோட்டு போட்டு ஒப்பிக்கணும் டைலாக் என்னக்கு, அதுக்கே எங்களுக்கு ஒரு ப்ராம்ப்டர் வந்துருக்கு. பட் இது இவ்வளோ தூரம் இவங்க செய்கிறாங்கன்னா இது ஒரு கிஃப்ட் ஆஃப் காட் தான். இது இப்போ சிவகுமார் இருக்கார் ஆக்டர், அவருக்கு என்ன ஞாபக சக்தி தெரியுமா? ஒரு விஷயத்தை படித்தாருன்னா ஒரு டைம் எடுத்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறார், பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் மறக்கிறதே இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸே வேணாம் அதுக்கு, அவரே ஒரு ரெஃபரன்ஸ் ஆகிடுறார். அந்த மாதிரி சில பேருக்கு சில கிஃப்ட் இருக்கு. ஐயா, நான் அவினாசிலிருந்து வேலுசாமிங்க. அதாவது மன்மோகன் சிங்னு ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாருங்க. எங்க சார் இருக்கு? என்ன பஞ்சாப் கிரிக்கெட்டர், நல்ல கிரிக்கெட்டரா சார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க.
அதாவது அவர் பிரதமரா இருந்து விவசாயிகள் தட்டமாகவே எங்களுக்கு தண்ணி இல்ல, நிறைய குறைபாடுகள் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னா அவர் திட்ட கமிஷன் இல்ல நட்டமாகற தொழில் நீ ஏன் செய்யறேன்னு கேக்குறாரு. இந்தியாவினுடைய முதுகெலும்பே 80% பேர் விவசாயி இருக்கிற போது நட்டமாகறது நாங்க உட்டுப்பாட்டு இவர் சோத்துக்கு என்ன பண்ணுவாருங்க? 1200 இந்த 120 கோடி மக்களுக்கு எப்படி சோறு போட முடியும் ஐயா? இன்னொரு விஷயம், 60 ஆண்டு காலமா எங்களுக்கு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் வேணும்னு சொல்லி பெருந்தலைவர் காமராஜ் காலத்துல நெட்டுன கல்லு ஒன்ன கல்லாவே இருக்குதுங்க ஐயா. ஆட்சிகள் மாறிச்சு, பேர் மாறிச்சு. கலைஞர் வந்தாலும் அதைத்தான் சொன்னாரு. வாஜ்பாய் வந்து கூட 3 தடவை திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் சொன்னாருங்க. அந்த திட்டம் வந்ததுன்னு சொன்னா ஒரு 30 லட்சம் மக்களுக்கு பெரிய பிரயோஜனமா இருக்கு. எங்க வாழ்வாதாரமே வீணா போச்சுங்க ஐயா. கிட்டத்தட்ட 1400 அடி ஆழத்துக்கு தண்ணி போயிடுதுங்க ஐயா. அதுக்கு ஏதாச்சும் இந்த ஆட்சியாளருக்கு அம்மா கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் கேட்டுக்கோங்க. அப்படி வந்தா 30 லட்சம் மக்கள் நல்லா பொழச்சுக்கோங்க ஐயா. நான் 43 வருஷமா அந்த துக்களை படிச்சுட்டு இருக்கேன் ஐயா. அரத்தவசர் போன காலத்துல இருந்து படிச்சிருக்கு ஐயா. மன்மோகன் சிங் கிட்ட எங்களை பத்தி நல்லபடியா சொல்லி அம்மா கிட்ட சொல்லி நல்லது பண்ணி கொடுக்கணும்னு பொங்கல் வாழ்த்தோட கேட்டுக்க. நன்றி. என் அம்மா கிட்ட நான் சொல்லணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மேலதான் போகணும். மேல போய் சொல்ல வேண்டியதுதான். எங்க அம்மா அங்கதான் இருக்காங்க மேல. இவர் சொன்ன கம்ப்ளைண்ட் ஒரு பாக்ஸ் பண்ணுறா போட்டு அதுக்கு வி வில் ட்ரை டு ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ். அவ்வளோதான் எங்களால் பத்தினியை வச்சுட்டு அதுதான் பண்ண முடியும். மற்றவங்க பிறகு ராமகிருஷ்ணன் மன்மோகன் சிங் விவசாயம் நஷ்டம் அதனால ஆமாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, விவசாயம் நஷ்டம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாத எல்லாருமே பிரைம் மினிஸ்டர் ஆகிட முடியும்? ஒருத்தர் தான் முடியும். அவர் அந்த தைரியத்தில் பேசுகிறார். அவர் மாலதி சுந்தரம், வேலுச்சாமி, ராமகிருஷ்ணன், ஜே ஜான்சன், கோவை, ஆர் பிரபு, சென்னை. மாலதி சுந்தர் வேலுச்சாமி அவையோர் அனைக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். கொஞ்சம் உறக்கமா. துக்ளக் ஆண்டு விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். சார், உங்ககிட்ட ஒரே ஒரு முக்கியமான கேள்வி. சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த சில பிரச்சனைகளில் எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்காமல் மீடியா ஒரு பெரிய தலைவர் பேசின பேச்சை ரொம்ப அடக்கி வாசிச்சுது. வேரஸ் டெல்லியில் நடந்த ஒரு துர்சம்பவம், ஒரு இளம் பெண்ணுக்கு ஏற்பட்ட ஒரு துர்சம்பவம், அதை பற்றி மீடியாவும் சரி மற்ற இளைய சமுதாயத்தினரும் அடக்கமோ இல்லை ஒரு கண்டிப்போ ஒரு ஒரு கட்டுப்பாட்டோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நடைமுறையை நம்ம வலியுறுத்தும் போது மீடியா அதை பற்றி எந்த விதமான ஒரு முற்போக்கு கருத்துன்னு சொல்லாமல் அதை ஒரு ஒரு மிகவும் பரபரப்பாக பேசி அவங்க புரொட்டஸ்ட் பேசுறீங்க. புரியலமா எனக்கு நீங்கள் இது மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்ல வரீங்கன்னு புரியல. அந்த டெல்லி சம்பவத்தை பத்தி மீடியா நிறைய எழுதினாங்க, என்னன்றீங்க? இல்ல, நிறைய எழுதியிருக்காங்க. ஆனா இப்போ இளைஞர்கள் பொதுவா பெண்கள் கட்டுப்பாடோடும் ஒரு கண்ணியமாகவும் நடை வாகனம் மேற்கொள்ள வேணும்னு சொல்ற விஷயங்கள்ல அது வந்து ஒரு பெரிய விஷயமா அத யாருமே கருதல. மீடியா அதை வந்து அது ஒன்று பெண்களுடைய சுதந்திரமே பறி போன மாதிரி எழுதுறாங்களே தவிர அது முக்கியமான விஷயம் ஒரு கலாச்சார சீரியக்கே நடைபெற்று கொண்டிருக்குங்கிறத ஏன் இவங்க புரிஞ்சுக்காம இருக்காங்க? ஆசிரியருடைய கருத்து இதை பத்தி என்ன? முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆசிரியர் கருத்து இதை பத்தி என்னன்னு கேட்டாங்க. என் சிஸ்டர் விஜயலட்சுமின் பேர். அந்த காலத்துல நான் அவளுக்கு பயந்துட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி ஒரு லைஃப். ஆமா டே, இந்த மேட்டர் வந்ததுன்னா அதை பத்தி நீ பேசக்கூடாது. பெண்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சொசைட்டி இன் விச் தே மூவ், போற இடங்கள், இதெல்லாம் பத்தி பெண்களுக்கும் ஒரு அக்கறை இருக்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம் ஹைலைட் பண்ண மாட்டேன்றாங்களே மீடியா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மாதிரி கருத்து சொன்னாலே அது ஒரு பெரிய தப்புன்னு ஆகிடுறது.
அதாவது பழங்காலம் ஆயிடுறது. பழங்காலத்தில் இங்க பெண்களை மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று கிரியேட் பண்ணி, பழங்காலத்தில் இந்தியாவில் பெண்களுக்கு மரியாதை கிடையாது, அது இப்போதான் வந்திருக்கு மரியாதை. இந்த குஷ்பு வளங்களை வந்து மரியாதை வந்திருக்கு, இது வரைக்கும் மரியாதை கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. பழங்காலத்தில் மனுஸ்மிருதி எதுக்கு எடுத்தாலும் சாப்பிட்றது இதுதானே, அதாவது மொத்த பிற்போக்குவாதமும் இருக்கிற புக்கு மனுஸ்மிருதி தானே. அதில் என்ன சொல்லியிருக்கார், எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்திர தேவதாக, எத்தனை தாஸ்து ந பூஜ்யந்தே சர்வாஸ்தத்திர அபலாக்கிரியாக. பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கே தேவர்கள் மகிழ்கிறார்கள். பெண்கள் எங்கே பூஜிக்கப்படுவதில்லையோ அங்கே எல்லா நற்காரியங்களும் பயனற்று போகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவு ரெஸ்பெக்ட் உமன்ஹுடுக்கு கொடுத்திருக்கிற கண்ட்ரி தான் இது. இங்க ஒன்றும் இல்லை, நான் எழுதினதுல கூட என்ன எழுதினேன்னா, என்னமோ இந்த கண்ட்ரியில் இருக்கிற இளைஞர்கள் பூராவே காமாந்தகாரர்கள் மாதிரி, இட் சுட் பி என்கொயர்ட் இன் டு ஹொய் அவர் யங்ஸ்டர்ஸ் ஆர் கண்டினியூஸ்லி இண்டல்ஜிங் இன் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ்னு ரேப்பை பற்றி எழுதுறாங்க. அப்படியே பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ். நடக்கிறது இன்சிடென்ட்ஸ், நடக்கக்கூடாது, கொடுமை, கண்டிக்கப்பட வேண்டும், நல்ல தண்டனை தரப்பட வேண்டும். முதல்ல அவர் சொன்ன மாதிரி தண்டனை இருக்கணும். யாருக்குமே தண்டனை கிடைக்கிறது இல்லை, எந்த குற்றத்துக்கும் தண்டனை கிடைக்கிறது இல்லை, எதுக்கும் கிடைக்கிறது இல்லை. நல்ல வேளை சிதம்பரம் ஹோம் மினிஸ்டராக இல்லை இப்போ. பின்ன அவர் என்ன பண்ணார், இந்த ராபர்ட் வட்ரா வேலை வந்தப்போ குற்றச்சாட்டு, அது ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்பெனிக்கும் இருக்கிற விவகாரம், இதில் மற்றவங்களுக்கு என்ன இதை பற்றி அப்படின்னா, அந்த கம்பெனி இவருக்கு அட்வான்ஸ் பண்ணி இவர் லேண்டை வாங்கி அந்த கம்பெனிக்கே 10 மடங்கு விலையில் விற்று, இது ஹரியானா கவர்மெண்ட் நடுவில் அந்த கம்பெனிக்கு எல்லா சலுகைகளையும் அளித்து இவ்வளவு நடந்திருக்கு, இதெல்லாம் பற்றி கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லை. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு தான் முக்கியமாக அக்கறை இருக்கணும். அவர் சொல்றார், இது ஒரு இண்டிவிஜுவலுக்கு கவர்மெண்ட்டுக்கும் நடந்தது, நமக்கு என்ன அப்படின்னு. அந்த மாதிரி கற்பழிப்பு அவர் ஹோம் மினிஸ்டர் இருந்திருந்தா, ஒரு கேர்ளுக்கும் ஒரு ஆம்பளைக்கும் நடந்தது, நமக்கு என்ன அப்படின்னு. அந்த அளவு பொறுப்பற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. இவங்க சொல்ற மாதிரி மீடியா இந்த விஷயத்தில் சரியா நடந்துக்கிறதோ நினைக்கல. டுடே தி அஜெண்டா இஸ் செட் பை தி மீடியா, தி டிவி சேனல்ஸ் ஆர் செட்டிங் தி அஜெண்டா ஃபார் தி மீடியா, அண்ட் இன் மை ஒப்பீனியன் டைம்ஸ் நவ் இஸ் தி சேனல் விச் செட்ஸ் தி அஜெண்டா ஃபார் ஆல் அதர் சேனல்ஸ். போட்டி போட்டுட்டு பண்றாங்க. இந்த பரபரப்புன்ற நான் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், இப்ப அது பண்ணி பிரயோஜனம் இல்லை, பரபரப்பு தான் வழி அப்படின்னு ஆகி போய் வச்சுப்போம். அதனால நடக்கிற சில தவறுகள் தானே ஒழிய, பட் அதுக்காக நடந்த இன்சிடென்ட்டினுடைய கொடுமையை அதனுடைய தாக்கத்தை குறைத்து சொல்லிவிட முடியாது. நடந்திருக்கிறது பெரிய தப்பு. மீடியா இவ்வளவு தூரம் பண்ணதுனால என்னன்னா, இதை பத்தி மக்களுடைய ஒரு அட்டென்ஷன் போக்கஸ் ஆயிருக்கு, இந்த அட்டூழியத்தை எப்படியாவது குறைக்கணும்ன்றதுக்காக. ஆனா உலக அளவில் பார்த்தா நாம ஒன்றும் அப்படி காமாந்தகார நாடாக இருக்கவில்லை. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோமானால் அடுத்தது அக்பருதீன் அதை பத்தி ரொம்ப எழுதினா செகுலரிசம் பழப்படும். செகுலரிசம் எவ்வளவு தூரம் பர்வர்டடா இருக்க முடியுமோ திங்கிங், அப்படி ஒரு திங்கிங் கொண்டு வந்திருக்கிற விஷயமா போச்சு நாட்டில். அவர் பேசியிருக்கிறது சுத்த அயோக்கியத்தனம். 15 நிமிஷம் இருந்தா போற எல்லா ஹிந்துஸையும் அழிச்சு காட்டுறோம் பாருன்னு. நடக்கிறது நடக்கல வேற விஷயம், பட் இந்த மாதிரி திங்கிங் ஒரு சிட்டிசனுக்கு வருது அப்படின்னா அது நாட் ஓன்லி கண்டெம்னபிள் பட் இம்மிடியட்லி பனிஷபிள் என்றது ஐபிசி. பட் அதை பத்தி ஒண்ணுமே காணோம் என்ன. அநேகமா அவர் எங்கேயான வெளிநாடு போறதுக்கு வழி பண்ணி கொடுத்தாலும் பண்ணி கொடுப்பாங்களே ஒழிய, இதுக்கு கொண்டு போய் பனிஷ்மெண்ட் நிறுத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை.
இது ஒரு ராமகோபாலன் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதர் வே அபவுட். அப்ப உலகமே அவரை கண்டிச்சிருக்கும். அதனால அவருக்கு விசா கிடையாது, உறவுக்காரர்களுக்கு விசா கிடையாது, அவருக்கு தெரிஞ்சவனுக்கு விசா கிடையாது, நாங்க உள்ள விட மாட்டோம், இது மிருகத்தனம் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் பிகாஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் மைனாரிட்டி கம்யூனிட்டி, உடனே இது மாதிரி செய்யறதுனால என்ன செய்யறோம் நாம? ஆக்சுவலி வி ஆர் இன்சல்டிங் இஸ்லாம் அண்ட் முஸ்லிம்ஸ். அதுல ஒண்ணு எல்லாரும் இப்படி பேசுறவங்க இல்ல, அதுல முக்காலே மூணு விஷயம் பேர் ஏன் இந்த மாதிரி இந்த ஆள் இப்படி பேசினாருன்னு தான் வருத்தப்படுவாங்களே ஒழிய, எல்லாரும் இப்படி பேசணும்னு நினைக்கிறவங்களோ இந்த 15 நிமிஷத்துல அழிச்சு விடலாம்னு நினைக்கிறவங்களோ கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கை நடத்தி ஆகணும் இன்னைக்கு, அவ்வளவுதான். ஹிந்துஸோ முஸ்லிம்ஸோ கிறிஸ்டியன்ஸோ யாரா இருந்தாலும் அப்படி இருக்கும்போது அவங்கள இன்சல்ட் பண்ற மாதிரி இதை ப்ரொடெக்ட் பண்றது, ப்ரொடெக்டிங் திஸ் ஓவாய்சி இஸ் அன் இன்சல்ட் டு இஸ்லாம் அண்ட் முஸ்லிம்ஸ் அண்ட் த காங்கிரஸ் கவர்மெண்ட் இஸ் டூயிங் ஒன்லி தட். அடுத்து பேர் சார். சார் ராமகிருஷ்ணன், மாடம்பாக்கம். சார் ரெண்டு க்வெஸ்சன் சார். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எப்படியோ தட்டு தடுமாறி ஃபைனலா டிஎம்கேவோட வாரிசு ஸ்டாலின் சொல்லிட்டு கருணை அறிவிச்சிருக்காரு, அதே மாதிரி நீங்க எப்ப சார் துக்ளக் வாரிசுங்களை அறிவிக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார். செகண்ட் க்வெஸ்சன் சார், தேமுதிகாவோட அலையன்ஸ் எப்படிலாம் அடி ஏடிஎம்கே கிடையாது ஆகி போச்சு 2014ல, அந்த லாஸ் அட் ஏடிஎம்கே எப்படி சார் காம்பன்சேட் பண்ண போகுது? ரெண்டு க்வெஸ்சன் சார். தேங்க்யூ வெரி மச் சார். கருணாநிதி எனக்கு வாரிசுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் இவர் சொல்றார், இது நம்ம ஹால் உள்ள நுழையத்துக்கு முன்னால் வரைக்கும் ரைட்டு. இப்ப என்ன சொல்லிருக்காரு அவர், நமக்கு என்ன தெரியும்? அது அப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பார். நான் சமூக சேவை செய்யறதுல சொன்னேன், ஜனங்களுக்கு சேவை செய்யறதுல எனக்கு வாரிசுன்னு சொன்னேன், தமிழுக்கு பணியாற்றுவதில் எனக்கு வாரிசுன்னு சொன்னேன், இப்படின்னு எதனா மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஒன்னும் சீரியஸா சொல்லிவிட்டார், நான் எடுத்துக்கிறதுக்கு தயாரில்ல. கடைசியில் வரேன் வாரிசு விஷயத்து. தேமுதிக பிரிஞ்சு போன அப்புறம் என்ன கேட்டேன், அந்த லாஸ் எப்படி காம்பன்சேட் பண்ண போறாங்கன்னு, அது ஏடிஎம்கே காம்பன்சேட் பண்றதை பத்தி யோசிக்கணுமா, இல்ல டிஎம்டிக்கு எப்படி காம்பன்சேட் பண்ணிக்க போறாங்கன்றது யோசிக்கணுமா, எனக்கு தெரியல. டிஎம்டிக்கே ஹேஸ் டு திங்க் அபவுட் இட். எஸ் பிரபு, சென்னை சார். துக்ளக் வாரிசா சார், சில பேர்லாம் தான் உயிரோடு இருக்கும்போதே தங்கிட்ட இருக்கிறத செட்டில் பண்ணிடுவாங்க, சில பேர்லாம் வில்லு தான் எழுதி வச்சுட்டு போவான், இல்லாட்டா அதை கூட எழுத மாட்டான், அப்புறம் வரவங்க என்ன வேணாலும் சண்டை பிடிச்சுக்கிட்ட போட்டேன். நானும் கலைஞர் ரெண்டாவது டைப். பிரபு, சென்னை. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பேர் என்ன, ஒரு காரும் டூ வீலரும் ஒரு மோட்டார் விபத்தில் சிக்கிடுச்சுன்னா, மோட்டார் டூ வீலர் ஓட்டுறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா கார் ஓனரா இல்லை கார் ஓட்டுனரா 3-4 வேளை புக் பண்ணுறாங்க. ஆனால் சென்னை நகரம் தமிழ்நாடு முழுவதும் அந்த மின்வாரிய ஒரு கவனக்குறைவான அதிகாரினால எங்கே பார்த்தாலும் குழந்தைகள் பெரியவர்கள் மின்சார விபத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதே நேரத்தில் இந்த மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளுடைய கவனக்குறைவுனால அங்கங்கே சஸ்பெண்டில் ஓப்பன் சஸ்பெண்டில் பொதுமக்கள் விழுந்து உயிரிழப்பு ஏற்படுது. அவங்களுக்கு இந்த 3-4 ஏரியாவில் புக் பண்ணுறதுக்கு அதை சட்டம் மேலன்றனால ஐயா அவர்கள் ஆலோசனை சொன்னால் ஆசைப்படுறோம். உங்கள் பேர் சார்? பிரபு, சென்னை. என்ன சொன்ன, காரும் பைக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கேஸ் போட்டுடுறாங்க. இப்போ ரோட்டில் மேன் ஹோல் இருக்குது, மெட்ரோ வாட்டர் நோண்டி போட்டுறோம், அதில் வேணால் விழுந்தாங்கன்னா நஷ்டஈடு கிளைம் பண்ண முடியுமா கவர்மெண்ட்டில்? கவர்மெண்ட்டினுடைய நெக்லிஜென்ஸ் அல்லது கார்பரேஷனுடைய நெக்லிஜென்ஸ் இருந்தால் நிச்சயமாக நஷ்டஈடு கிளைம் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய டியூட்டி, கார்பரேஷனுடைய டியூட்டி. அது அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாதது தான் விபத்திற்கு காரணம், எனக்கு நேர்ந்த துயரத்திற்கு காரணம் என்று நிரூபித்தால் நிச்சயமாக நட்டை ஈடு கிளைம் பண்ண முடியும். அப்புறம் சார் ஜான்சன் கோவை வந்தாச்சா, நீங்க தான் ஜான்சனா சார்? ஜான்சன் சொல்லுங்க சார், பிளீஸ். ஜான்சன் பி ஆர் மகாதேவன் காரைக்குடி, அப்துல் மாலிக்
மதுக்கூர், எஸ் கிருஷ்ணமூர்த்தி சித்தூர், ஜி ஆர் மகாதேவன், அப்துல் மாலிக், எஸ் கிருஷ்ணமூர்த்தி சித்தூர். எஸ் ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப தற்போது பிரதமர் நாற்காலி வந்து மியூசிக் சேர் மாதிரி இருக்குது. இந்தியாவில் முலாயம் சிங் யாதவ், மம்தா, நிதிஷ்குமார் எல்லாரும் நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆக இப்ப நாடு வந்து குழப்பமா இருக்குது. பாதுகாப்பு இல்ல, பாகிஸ்தான்ல ராணுவ வீரர்கள் தலையறுக்கப்பட்டிருக்குது, இங்க ராமேஸ்வரத்துல மீனவர்கள் கொல்லப்படுகிறார்கள், மின்சாரம் இல்ல, பல சூழ்நிலையில நாடு மோசமா இருக்குதுங்கிறது மட்டும் எல்லாரும் பேசுறாங்க, ஆசிரியரும் குறிப்பிடுகிறார். இதுக்கு சரி செய்வதற்கு யார் வரணும்? மூன்று முறை மக்களால் திறம்பட நிர்வாகம் செய்து தன்னுடைய திறமையை மட்டும் முன்னிறுத்தி மின்சாரத்தில் தண்ணீரை பெற்று தண்ணீர் நல்ல முறையில் வழங்கி எல்லா திட்டத்திலையும் முதன்மையான ஒரு மாநிலமாக குஜராத்தை மாற்றி எந்த இலவச திட்டமும் அறிவிக்காத மோடி அவர்கள் பிரதமராக வருவதற்கு நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய மாநில கட்சிகளிடத்தில் பேசி அந்த தலைவரை இந்திய தேசத்திற்கு பிரதமராக நீங்கள் முன்னிறுத்தி அந்த செயலை செய்ய வேண்டும். தனி வழி உள்ளிட்ட அத்தனை பேரையும் ஒரு வழியாக மாற்றி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு விடைபெறுகிறேன். அனதர் ஒன் க்வெஸ்சன் சார், ஒன்னு அப்படி அதை செஞ்சிருங்க. ரெண்டாவது என்ன கேட்டீங்க, இன்னைக்கு தமிழகத்தில் பிஜேபி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டவங்களுக்கு, நாகர்கோவில், மேட்டுப்பாளையம் நகராட்சி, ரெண்டு நகராட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் மூன்றாவது இடத்தை பிடித்த பிறகும் துக்ளக் உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் அல்லது பத்திரிகைகள் ஊடகங்கள் எங்களை இன்னமும் கண்டுகொள்ள மறுப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இவர் வந்தால் இந்த நாடு நல்லா இருக்கும் என்று வழிகாட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மோடியே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்றேன், இன்னும் பிஜேபியே அதை டிசைட் பண்ணலையே. இப்ப பிஜேபியில் எல்லாருமே பிரைம் மினிஸ்டர். அன்னைக்கு அஸ்வந்த் சின்ஹா ஒரு பேட்டியில் சொல்றார், எஸ் ஐ எம் ஃபிட் டு பி பிரைம் மினிஸ்டர். இது எல்லாருமே சில பேர் வெளியில் சொல்றாங்க, சில பேர் சொல்ல மாட்டேன்றாங்க, எல்லாருக்குமே மனசுக்குள்ள இருக்கிற விஷயம் இது. ஏன்னா அது ஜனநாயக கட்சி. சும்மா நம்ம வெளியில் பேசணும் ஒழியா, கட்சிக்குள்ள ஒருத்தருடைய அதிகாரம் கண்டிப்பா இருந்தால்தான் அந்த கட்சி உருப்படுறது. கலைஞர் அதிகாரம் டிஎம்கேல கண்டிப்பா இருக்கு, அவர் குடும்பத்தில் இருக்கோ இல்லையோ அது வேற விஷயம், ஆனா கட்சியில இருக்கு. ஜெயலலிதா அதிகாரம் ஏடிஎம்கேல பரிபூரணமா இருக்கு. என்டி ராமராவ் அதிகாரம் தெலுங்கு தேசத்தில் இருந்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் கெடுதல் வந்துள்ள. எம்ஜிஆர் கிட்ட ஏடிஎம்கே இருந்த வரைக்கும் அது ஸ்ட்ராங்கா இருந்தது அவர்கள் இருந்தப்போ. முலாயம் சிங் அவர் பார்ட்டின்னா முலாயம் சிங் தான் பேசணும், அவர் தான் மற்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு லீடர் ரீஜனல் பார்ட்டிஸ்ல தான் இருக்காங்க. நேஷனல் பார்ட்டியில் 1000 சொன்னாலும் இந்திரா காந்தி ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வரும்பொழுது அதற்கு ஒரு கட்டுக்கோப்பு வருகிறது. அதுலேயே வேற ஒருத்தர் ஆகட்டும், நிச்சயமா கட்சியில் 10 பேர் நானும் தான் தலைவராக இருக்கலாம், நீ மட்டும் என்ன அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி ஒரு ஒரு ஹெட் ஒன்று இருக்கணும், அதுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க தயாராக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஒரு கட்சி உருப்படும். இதில் ஜனநாயக ரீதியில் நாங்கள் செயல்படுறோம், அமெரிக்கன் சிஸ்டத்திலேயே அது இருக்கு. இதை நினைச்சு நாம் ஒரு அவமானப்பட வேண்டியதில்லை. இங்கிலாந்தில் என்னாச்சு, கன்சர்வேட்டிவ் கட்சிகளுக்கு தாட்சர் இருந்த வரைக்கும் ரைட், அப்புறம் மேஜர் வந்தப்பறம் போச்சு. தட் இஸ் ஒரு பவர்ஃபுல் பர்சன் கீழே ஒரு கட்சி இயங்க தயாராக இருந்தால்தான் சரியா இருக்கும். ஏன்னா ஜனங்கிட்ட போய் இது நான் ஐடியாலஜி பேசுறேன், நான் பாரத மாதா கொள்கையெல்லாம் விளக்குறேன், அது இதுன்னு பேசுன்றது தான் பிரயோஜனம் இல்லை. ஜனங்ககிட்ட யார் சொல்றான்றது முக்கியம் ஜனங்களுக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி த சாங் பட் த சிங்கர் விச் மேட்டர்ஸ். இப்ப இங்க பேசுற ஒருத்தர் எம்ஜிஆர் பாட்டு பாடிட்டு போனாரு, சொல்லிட்டு போனாரு அப்படின்னு, அது எழுதின கவிஞர் பேர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, ஆனா எம்ஜிஆர் சொல்லிட்டு போனாரு என்றார். எம்ஜிஆரா சொன்னார், யாரோ பாடினார், இவர் உதட்ட அசைச்சார், எழுதினது வேற யாரோ, மியூசிக் போட்டது வேற யாரோ, அதெல்லாம் சேர்ந்து வந்த பாட்டுக்கு கிரெடிட் யாருக்கு போறது? எம்ஜிஆருக்கு போறது. ஆனா யார் வழியா வருது அதுக்குதான் முக்கியத்துவம்.
சோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி செயல்படணும். இவங்க டெமோக்ராட்டிக் ஃபங்க்ஷன் இங்க இருக்கட்டும், காங்கிரஸ் மாதிரி இங்க ஹெரிடிட்டரி ரூல் வரணும்னு நான் சொல்லல, பட் லீடர் ஒருத்தர் வந்த பிறகு அவர் கீழே ஒழுங்கா செயல்பட எல்லாரும் தயாரா இருக்கணும். அவரை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க கூடாது. எங்க அந்த மாதிரி மோடி வந்துருவார்? மோடியை பார்த்து என்ன பயம் பிஜேபியில் எல்லாருக்கும்? தான் சொல்றபடி இவர் கேட்க மாட்டார். அந்த பயம் தான் எல்லாருக்கும் பிடிங்கி தின்றது. ஆர்எஸ்எஸ் பிடிச்சிட்டு நம்ம சொல்றபடி இவர் கேட்க மாட்டார். அதாவது ஹி வில் நாட் பி எனிபடி எல்சஸ் மேன், ஹி வில் பி ஹிஸ் ஓன் மேன். அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும். அந்த மாதிரி ஆள் தான் இந்தியாவுக்கு தேவை இப்போ. ஸோ அது வருமானது பார்க்கணும், பிஜேபிலேயே அவர் முதல்ல விடுவாளான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள் யார் யார் அவரோட போகிறதுக்கு தயாராக இருக்குன்னு பார்க்கணும். தனி வழிக்கு அப்புறம் போலாமே. நீங்க அப்படி நினைக்கலாம், எதுவுமே நல்ல விஷயங்கள் தனியா நின்றுதான் ஒரு மனுஷன் பேசியிருக்கான். கூட்டத்தோட நின்று பேசுறவன் தான் மேதாவி, தனியா நின்று பேசுறவன் உருப்படாததான் நினைச்சீங்கன்னா அது நான் உங்களை பத்தி என்ன சொல்றது? கூட்டத்தோட பேசுறேன் சார். பதிலுக்கு பதில் கத்தின் இருந்தீங்கன்னாக்க ஒண்ணு இங்க வந்து கத்துங்க. What is that you are doing? It is not that kind of meeting which you are having here. Thani manushan avan kaatra valiyila mathava poradha or leader kalugu kooto enga irukku anga poi nindu pesuradhuna 63 or kootathula road poi naan nindu enna pesinu vandullana adhu sadharana politician la janangalukku enna padikum paathu pesura vali adhu. என் வழி தனி வழின்னு சொல்றவன் வா, என் இஷ்டம் இருந்தா நான் சொல்றது ரைட் நினைச்சேன், என் பின்னால வான்றவன் அவன் தான் லீடர். அதனால ஒரு தவறும் கிடையாது. அது எது அது தனி வழின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, இன்னும் தெரிஞ்சுக்கணும். சார் நெக்ஸ்ட் யார் பேர் சார்? சார் அப்துல் மாலிக். சங்கர மடத்தை பத்தி அழகிரி தப்பா சொல்றாரு. ஒரு இஸ்லாமிய நான் கேட்கிறேன், தங்கர மடத்தை பத்தி இனிமே யார் சொன்னா? அது ஒரு அரசாங்கம் ஒரு சட்ட கடுமையான சட்டத்தை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணி. அழகிரி சங்கர மடம் சொன்னதா எனக்கு தெரியல, அழகிரி மடம் தான் சொன்னார். அழகிரி மடம் தான் சொன்னார். கலைஞர் தான் அடிக்கடி சங்கர மடம் சங்கர மடம் சொல்றவர். ஏன்னா மற்ற மடத்தெல்லாம் பத்தி அவர் பேச மாட்டார். சங்கர மடம் பார்ப்பன மடம் அப்படின்வார். சங்கர மடத்துல தனக்கு பின்னால தன் பிள்ளை, அதுல அந்த ரெண்டு மூணு பிள்ளைகள் அவளுக்குள்ள சண்டை இருந்ததுன்னா அதை தீர்த்து வச்சுட்டு சொல்லணும், இந்த மாதிரி வாரிசு முறையெல்லாம் சங்கர மடத்துல கிடையாது. சங்கர மடத்துல ஒருத்தர் பீடத்துக்கு தேர்ந்தெடுக்கணும்னா சின்ன வயசுலயே அவருக்கு வேதம் எல்லாம் படிச்சிருக்கான அந்த பையன், அவனுடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம், அது பிராமணர்களுக்கு வழிக்கப்பட்ட வழி வழியாக வந்திருக்கிறதா, அவர்கள் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்களா, அந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு பார்த்து சின்ன வயசுலேயே அவனை கூண்டு வந்து உட்காத்தி வச்சு அவனுக்கு சகல கலைகளையும் கற்பித்து அவனை தேர்ப்பித்து அதற்கு பிறகு அவனுக்கு பட்டம் சூட்டுகிறார்கள். அது சங்கரமடம். நான் இன்னைக்கு நினைச்சேன் நாளைக்கு என் பிள்ளை மந்திரி நாங்க பண்ண முடியாது, அதனால அவர் இது சங்கர மடம் இல்லை என்றார். நியாயத்துவான சொல்ற அந்த மாதிரி கட்டுப்பாடு எல்லாம் தங்களால முடியாதுன்றதுனால இது சங்கர மடம் இல்லை என்றார். அதனால அவர் சொல்றதுல தப்பு இல்லை. சும்மா கலைஞர் ஏதோ சும்மான தப்பு கண்டுபிடிக்கணும்னு அது கிடையாது. அடுத்தது மகாதேவன் காரைக்குடி. வால்மார்ட் வருகையினால் நாட்டில் வணிகத்தில் ஏற்படும் விளைவுகள் நன்மைகள் என்ன? இரண்டாவது, ஆரம்ப காலத்திலிருந்து வெளிவந்த துக்ளக் அட்டைப்படங்களை புத்தகமாக வெளியிட இயலுமா? துக்ளக் அட்டைப்படங்களை புத்தகமாக வெளியிட அலைன் சீனிவாசன் ஏதோ யோசிச்சுருக்காரு நினைக்கிறேன், வந்தாலும் வரலாம்.
வால்மார்ட்டை பொறுத்த அளவில் இப்ப குருமூர்த்திக்கும் வரப்படுது. அவர் ஏற்கனவே என்ன வார்ன் பண்ணிருக்கார் சார், பொருளாதாரம் பத்தி நீங்க அனாவசியமா பேசாதீங்க சார், அது உங்க சப்ஜெக்ட் இல்ல. நீங்க எத்தனை சொல்லி வைக்கிறீங்க, எங்க போனாலும் என்ன சோ சொல்லிட்டாரு சோ சொல்லிட்டாரு என்ன கூடாயிரம். அதுக்கு நான் என்ன பண்றது, அவங்ககிட்ட சொல்லுங்க பொருளாதாரம் அவர் சப்ஜெக்ட் இல்லையா, அவர் சொல்லிட்டு போறாருன்னு சொல்லுங்க. இப்ப குருமூர்த்தி சொல்லிட்டாரு நீங்க கிட்ட யாருன்னா கேட்டா நான் என்ன கவலைப்படுறேன், அது அவர் அப்படிதே சொல்லுவாரு அப்படின்ட்டு பாரு. என்ன பொறுத்த அளவில் வால்மார்ட் வருத்தினால நமக்கு ஒன்றும் குடிமையும் கிடையாது. இங்க ரிலையன்ஸ் இதெல்லாம் ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சப்போ எல்லாம் போச்சு, தீர்ந்து போச்சு. ரோட்ல நிமித்த கைவண்டிக்காரன் விற்க முடியாது, சின்ன கடைக்காரெல்லாம் கறியா விற்க முடியாது, எவனுமே ப்ரொவிஷன்ஸ் விற்க முடியாது, அது இது நாங்கள் எல்லா வியாபாரமும் நடந்துட்டு தான் இருக்கு. இந்த நாட்டில் மார்க்கெட் வந்து ரொம்ப வேரியடு மார்க்கெட். எனக்கு தெரிஞ்ச அளவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவனும் இருக்கான், ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடறவனும் இருக்கான், சரவண பவன் சங்கீதா இந்த மாதிரி போய் சாப்பிடறவனும் இருக்கான், ஒரு பங்கு கடை மாதிரி இருக்கும் அதில் அந்த கையேந்தி பவன் சொல்கிறாள் அங்கே போய் சாப்பிட்றவனும் இருக்கான், தள்ளு வண்டியில் ஒத்துட்டு போகிறவங்ககிட்ட பஜ்ஜி வடை வாங்கி சாப்பிட்றவனும் இருக்கான், எல்லாரும் உண்டு இங்கே. அதே மாதிரி எந்த கன்சம்ஷன் எடுத்துட்டாலும் பல வகையான தேவைகள் நமக்கு வேணும். வீட்டு வாசலில் கறியாக போடுறவனும் வேணும், பக்கத்து தெருவிலேயே கிடைக்கக்கூடிய இதுவும் வேணும், கடையும் வேணும். கோயம்பேடு வந்தது, எல்லாரும் கோயம்பேட்டுக்கு போடா, அங்கே சீப்பு தான். எத்தனை பேர் போகிறா கோயம்பேட்டுக்கு? ஏதோ சில பேர் தான் போவான். கோயம்பேட்டுக்கு போறேன் கோயம்பேடுக்கு போறேன்னு அவன் பைத்தியக்காரன் நினைச்சுப்பான், இங்கே வாங்கிக்கிறத விட்டு அங்கே போய் போறான். அதனால இது பல விதமான மார்க்கெட் இருக்கிற ஊர்ல. வால்மார்ட் வந்ததுனால ஒன்று கெடுதல் நடந்துடாது, இன்ஃபேக்ட் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் எல்லாருக்கிட்டையும், ஏன்னா ஒரு போட்டி ஏற்படும், நாமும் சரியா நடத்தணும். அவன்கிட்ட போனால் ப்ராடக்ட் ஒழுங்காக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ அது கிடையாது, அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை எல்லாரும் உண்டாக்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணுவான், கடையை கிளீனாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவான், சர்வீஸ் ஒழுங்காக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவான். அதெல்லாம் யார் இப்போ என்னமோ கடைக்காரன்லாம் கைக்கும் வாய்க்கும் பழைச்சுன்னு இருக்க மாதிரி யாரும் நினைக்காதீங்க, எல்லாரும் நல்ல லாபம். அதனால அதில் ஒன்றும் கொஞ்சம் அந்த லாபத்தில் செலவழிச்சு ஒழுங்கு பண்ணுவான் வியாபாரத்தை, அதனால ஒன்றும் கொடுமைப்படாது. ஸோ ஐ டிஸ்அக்ரி வித் குருமூர்த்தி வித் ஆல் பிளஷர். இப்போ என்ன எனக்கு தைரியம் என்ன, அவர் வந்து இங்கே பதில் பேச போறதில்லை, ஓட்டு அடிக்கடி அடிச்சு தொட்டு போ. எஸ் கிருஷ்ணமூர்த்தி தீர்த்தம், சித்தூர் மாவட்டம், மாந்திர மாநிலம். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கும் அங்கிருக்கும் சிங்களவர்களுக்கும் மற்ற மைனாரிட்டிகளுக்கும் என்னென்ன உரிமைகள், அங்கே சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் இதற்கு முன் ரெண்டு மூணு மேடையில் சார் அவர்களை கேட்டேன். இதுவரை நான் தொடர் கட்டுரை எழுதவில்லை, இனிமேலாவது எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மாரணிய ரஜினிகாந்த் அவர்கள், அரசியல் உறவுதில்லை என்று தெரிகிறது, ஆனால் தேசிய நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு இந்திய அளவில் தலைமை தாங்கி அதை அரசாங்கத்தின் மேல் ஒரு இது கொண்டு வர வேண்டும் என்று அவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய நதிகள் இணைப்புன்றது இப்போது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் அங்கே தமிழர்களுக்கு என்ன உரிமைகள் எல்லாம் கிடைத்தன என்பது ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின் போது விவரமாக எழுதியிருக்கிறோம். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றி இருந்தால் போதும், அதை நிறைவேற்ற இங்குள்ள தமிழ் வீரர்களும் பிரபாகரனின் வீரர்களும் அனுமதித்திருந்தால் இன்று இலங்கை தமிழர்களின் வாழ்வு மிகவும் நன்றாக இருந்திருக்கும். அதை கெடுத்தாங்க, அன்னிலேந்து இன்னி வரைக்கும் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்போ அதுதான் நான் எழுதினேன், இப்போ அதுதான் சொல்றேன். அந்த ஒப்பந்தம் மட்டும் நிறைவேறி இருந்தால் தமிழர்களின் வாழ்வில் இதுவரை கிடைக்காத உரிமைகள் எல்லாம் கிடைத்திருக்கும். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தமே வரல, அதுக்கு அப்புறமும் இவங்க வரப்போறதில்லை. பெரிய சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணதுக்கு பிரபாகரனும் அவருடைய ஆட்களும் அதற்கு இங்கிருந்து தூபம் போட்டவங்களும் தான் காரணம். இங்கிருந்து அவங்க என்ன சொன்னாங்க பிரபாகரன் கிட்ட, அது இப்போ வெளியில் வந்துருது, நான் முதல்ல எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ ஆதாரபூர்வமாகவே ஒரு புலி வாயிலாகவே அது வெளியே வந்து விட்டது. ராஜீவ்காந்தி என்ன இருந்தாலும் தோக்கப்போறார், அடுத்து பிஜேபி கவர்மெண்ட் வரும், அவங்க ஹிந்துத்துவா
அதனால அவங்க வந்து நம்ம ஹிந்து இங்க தமிழெல்லாம் ஹிந்துன்றதுனால நம்ம சொல்றதை கேட்பாங்க, எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரபாகருக்கு தூபம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதனுடைய விளைவு ஒன்று பிரபா ராஜீவ்காந்தி கொலை, ரெண்டு அந்த இலங்கை தமிழர் ஒப்பந்தம் நாசம். வி சீனிவாசன் தேன்கனிக்கோட்டை, ஜி பொன்னுசாமி ஆவடி, சி குணசேகரன் ராயப்பேட்டை. வி சீனிவாசன் தேன்கனிக்கோட்டை திராவிட இயக்கம், ஜி பொன்னுசாமி ஆவடி, சி குணசேகரன் ராயப்பேட்டை. யாரும் இல்லையா? சாரி சார், மின்னல கூப்பிடாம போயிட்டேன். பேர் சொல்லிட்டு பேசுங்க சார். ஸ்ரீனிவாசன் தேன்கோனிக்கோட்டை. சார், உண்மையாவே வைகோ ரொம்ப கஷ்டப்பட்டு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ராமதாஸ் ஒரு ரெண்டு விஷயம் உண்மையாவே பண்ணிட்டு இருக்காரு, பட் அதுக்கு நீங்க 100% சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. ஏன் அடா, ஜெயலலிதா மேடமுக்கு மட்டும் 100% நீங்க சப்போர்ட் பண்றீங்க, பட் இவங்க ரெண்டு பேருமே அந்த வைகோ ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆக்டிவிட்டிஸ் உண்மையாவே சீரியஸா பண்ணிட்டு இருக்காரு, பட் அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட், ஆக்சுவலா மிஸ்டர் ராமதாஸ் வந்து இந்த ஜாதி கலவரத்துல அதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா, அதை கொஞ்சம் தெளிவா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா 100%-க்கு 75% மனசுக்குள்ள இருக்கு எல்லாத்துக்குமே ராமதாஸ் பண்றது கரெக்ட்னு சொல்லிட்டு, பட் வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா 100%-க்கு 75% கண்டெம் தான் பண்றாங்க, பட் நீங்களும் ஆதரிக்கிறீங்க, பட் அதை 100% நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதை பத்தி கொஞ்சம் உங்க கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சார். இவரே நான் விவரமா சொல்ல மாட்டேன்னு மறைமுகமாகவே பேசிட்டு போறாரு. வைகோ 3 விஷயம் என்ன விஷயம் சொல்றதுக்கு அவருக்கே முடியலையா என்னன்னு தெரியல. சொல்றதுக்கு இருந்தது தானே, சொல்றதுக்கு என்ன நடைபயணம் மாதிரி நாள் வாக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்காரு. டயபெட்டிஸுக்கு நல்லது, ஆனா வாக்கிங் கலட்டா பண்ணி பண்ணி நான் இப்படி ஆயிப்பட்டேன். என்ன எல்லாரும் வாக் பண்ணுன்னு சொல்லுவான், அப்பெல்லாம் வாக்கிங்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த டாக்கிங் தான் வாக்கிங் கிடையாதுன்னு. ஒரு தடவை பிளேன்ல போயிட்டு இருந்தான், ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துட்டு இருந்து நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, அந்த ஆளா டூ எனி எக்ஸசைசஸ் அப்படின்னு, கிடையாது சார் அப்படின்னு. நான் டெய்லி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறேன்னு, ரொம்ப சந்தோஷம், ஜாகிங் பண்ணுறேன். சரி ரைட்டு. அதான் உள்ளுக்குள்ளே இந்த புத்தகம்லாம் எடுத்துப்பார், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இவ்வளோ இருக்கு, உடம்பு இப்படி ஃபிட்டாக இருக்கும், வயர் இப்படி மடிப்பு மடிப்பாக இப்படி இருக்கும். நான் பார்த்தேன், எனக்கு தாங்க முடியல இது. ஒன்று நான் ஆல்ரெடி நடக்கிறது இல்லை, இவர் இந்த மாதிரி பண்ணுற வைத்தறிச்சலாக இருக்குது. சார், ஒன்று பார்த்துருக்கீங்களா நீங்கள், இந்த ஸ்போர்ட்ஸ்மென், இந்த வெயிட் லிஃப்டர்ஸ், இந்த அத்லெட்ஸு, இப்போ உங்களை மாதிரி பாடி வச்சிருக்கிறவன், இவன் எவனாவது ஒரு சயின்டிஸ்ட் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய புக்கு பிரமாதமாக ஒரு ஃபிக்ஷன் ரைட்டர் ஆனானா, எவனாவது ஒரு பெரிய டாக்டர் என்ஜினியர் ஆனானா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி சயின்டிஸ்டோ இல்லை, பெரிய பாலிட்டிஷியன்ஸ் லைக் ராஜாஜி, வின்ஸ்டன் சர்ச்சில், இந்த மாதிரி பீப்புளோ யாராவது வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணியிருக்காங்களா சார்? ஒன்றும் உடம்பை வளர்க்க முடியும் இல்லை மூளையை வளர்க்க முடியும் சார், ரெண்டுத்தையும் சேர்த்து வளர்க்க முடியாது. நீங்க உடம்பு வளர்த்துட்டு இருக்கீங்க, நான் மூளையை வளர்த்துட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு நிஜமாவே சந்தேகம் சார், சீரியஸா சொல்றீங்களா? பின்ன என்ன இது சரி, இது கூட தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆமாம் சார், நான் படிச்சிருக்கேன் இதை பத்தி. உடனே ரைட், நான் விட்டேன் சார், இனிமேல் இதெல்லாம் பண்ணவே போறது இல்லை. ஆஹா, வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைடா இதுன்னு தீர்மானம் பண்ணு. அந்த மாதிரி வைகோ வாக்கிங் போட்டோம், உடம்புக்கு நல்லது செய்யட்டும், யார் வேண்டான்ற. ராம்தாஸ் ஜாதியை பத்தினா, வேணும்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை டார்கெட் பண்ணி பண்றது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தப்பு தான்.
Sir, we cannot get over the fact that the Harijans had been a suppressed lot for ages and ages. கிட்டவே வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தோம். அவங்களுக்கு சில காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இருக்கலாம், அதனால சில விபரீதங்கள் நடக்கலாம். அதை வச்சுட்டு ஏதோ ஒன்னு ரெண்டு இன்சிடென்ட் ஸ்டேயா இங்க அங்க நடந்து வச்சுட்டு ஜெனரலைஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டி மேலே ஹேட்ரட் வரவழைக்கிறதுன்றது நல்லதே கிடையாது. சமுதாயத்துக்கு அது நல்லதும் அல்ல, நியாயமும் அல்ல. அதனால நான் எங்க இன்னும் வரவேற்றிருக்கேன், நான் ஒன்றும் அதை வரவேற்கிறதே கிடையாது. ராம்தாஸ் பண்றது ஒன்னும் ஜெனுவினா பண்றாரு நான் இன்னைக்கு நம்புறேன். மதுவிலக்கு அவரை மாதிரி யாரும் அதை தொடர்ந்து பண்றது கிடையாது. நான் அது நடக்குன்றது ஒத்துக்கல, பட் அவரை பொறுத்த அளவில் அதுல ரொம்ப ஃபார்ம் ஃபெய்த் இருக்கு அவருக்கு. ஏன்னா அவர் தன் கம்யூனிட்டி அதனால பழா போறதுன்னு நினைக்கிறார் அவர். அதனால அதுல அவருக்கு ஃபார்ம் ஃபெய்த் இருக்கு. வைகோக்கு எதுல ஃபெய்த் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லணும். என்ன பார்லிமெண்ட்லயே டிக்ளேர் பண்ணார் அவர், நான் ஈழம் சிட்டிசன்னாக்க எனக்கு பெருமை அப்படின்னார். அதான் இந்த நாட்டினுடைய சிட்டிசன் கூட இல்லை அவ்வளவுதான். பொன்னுசாமி ஆவடியில இருந்து பேசுறேன். ஆவடியில பேசல சார், இங்க மியூசிக் அகாடமில பேசுறேன். பேசுறீங்க கடந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்ட தவறுகள் தொடர்ந்து இப்பொழுது குறைந்த மாதிரி தெரியவில்லை. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு ஏன் குறையவில்லை, தடை எங்கோ இருக்கிறது, நன்றாக தெரிகிறது, தாங்கள் கூறவும். சட்டம் ஒழுங்குனா சார், கொலை கொள்ளை இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கிட்ட இல்லை, குறைஞ்சதா ஜாஸ்தியாச்சான்னு. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கட்சிக்காரங்கள் தலையீடு என்பது நிச்சயமாக இப்பொழுது கிடையாது. அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றது ஒரு லிட்டிகேஷன் இருந்தா அங்க உள்ள போந்து நான் சரி பண்றேன் என்ன பண்றது ரவுடியினுடைய அட்டகாசம், அந்த மாதிரி தாதாயசம் ரவுடியசம் அதுவும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிச்சயமா லா அண்ட் ஆர்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. போக போக கிரைம் குறையும் நினைக்கிறேன். பிகாஸ் இப்பதானே இந்த ஆட்சி வந்து 1.5 வருஷம் தான் சார் ஆறுது, இதனுடைய கெடுபடி எல்லாம் அதிகமாக டெஃபினெட்லி கிரைம் மற்ற கிரைம்ஸும் குறையும் நினைக்கிறேன். என்ன அவ்வளவுதானே லாஸ்டா. அனைவருக்கும் வணக்கம். குணசேகரன் ராயப்பேட்டை. ஆசிரியரிடம் 3 கேள்விகள். எப்பொழுதுமே அவர் திரு ஜெயலலிதா அவர்களை மிகவும் சிறந்த நிர்வாகி என்று சொல்கிறார், கிராஸ்பிங் பவர் உள்ளவர் என்று சொல்கிறார். ஆனால் கடந்த பல விஷயங்களும் சமீபத்தில் நடந்த அண்ணா ஆட்சி போன்ற விஷயங்களும் அவரிடம் கிராஸ்பிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. திரு ஆசிரியர் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை காமராஜருக்கு உப்பாக சொல்லவில்லையே தவிர மீது அனைத்தும் சொல்லிவிட்டார். இது எந்த அளவுக்கு நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது, கடந்த ஆண்டு விழாவிலே மோடி அவர்கள் கலந்து கொண்டார். இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு திறமை அவரிடம் இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக திரு நிதிஷ்குமார் அவர்களை அவர் விளம்பர பிரியர் என்று கடந்த ஆண்டு விழாவில் குறிப்பிட்டார். இந்த தேர்தலிலே குஜராத்திற்கு சென்று சர்வே செய்தது போல ஏன் பீகாருக்கு ஒரு டீமை அனுப்பி செய்யவில்லை என்று திரு ஆசிரியர் அவர்களை விளக்க வேண்டும். மூன்றாவது, இந்தியாவில் இன்றும் கல்விக்குரிய ஒரு முக்கியத்துவமோ அல்லது அதற்குரிய ஒரு குறிப்பிட்ட இலக்கை நடக்கக்கூடிய ஒரு திறமையோ காமராஜருக்கு அப்புறம் யாரிடமே இல்லை என்றுதான் தோன்றுகிறது, இன்க்ளூடிங் ஜெயலலிதா. இதற்கு ஏதாவது ஆசிரியர் மூலமாக தீர்வு கிடைக்குமா என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கல்விக்கு காமராஜருக்கு பிறகு யாருமே முக்கியத்துவம், பீகாருக்கு ஏன் டீம்? கல்விக்கு ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அது இந்த கவர்மெண்ட் கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது, அதுவும் பெண்கள் கல்வியில் மிகப்பெரிய கவனத்தை செலுத்துகிறது, ஏழைகள் கல்வி பெற வேண்டும் என்பதையும் கவனம் செலுத்துகிறது. கிராமப்புறங்களில் எல்லாம் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும், வெறும் நகர்ப்புறங்களில் மட்டுமே கல்லூரிகள் இருக்கக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்தப்படுகிறது. அதனால் அந்த லேப்டாப் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கல்வியை மேம்படுத்துவதற்காகத்தான். கல்வியில் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்று சொல்வது ஏற்க முடியாதது. நிதிஷ்குமார் வேணும்னே மட்டம் தட்டுறேன். பத்திரிகை செய்திகளின் அடிப்படையில் தான் நான் எழுதியிருக்கிறேனே தவிர நானாக எதையும் எழுதிவிடவில்லை. ரெண்டாவது, ஏன் அங்கே யாரை அனுப்பல என்றார். அனுப்புறேன், குஜராத்துக்கு அனுப்பிச்சோம், பீகாருக்கு அனுப்புறது நல்லதுதான். இதே கொண்டு குஜராத் விட்டுட்டு பீகார் தெரியுமா பீகார் தெரியுமான்னு ஆரம்பிக்கிட்டேன். அவர் அதை செய்யறோம், அதை இட்ஸ் எ குட் ஐடியா, ஐ வெல்கம் இட். பார்த்துடுறோம், கம்பேர் பண்றோம்.
சார் சரி வாங்க. உங்க பேரு? கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் ஈரோடு. சார், இப்போ வந்து இவர் நரேந்திர மோடி சார் வந்து ஒரு தனி மெஜாரிட்டி உள்ள அரசாங்கத்தை நடத்துறதுனால அவர் ஒரு பல சாதனைகளை புரிஞ்சிட்டு வர்றார். அவர் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. ஆனா பிரதமர் ஆகிறப்ப பல கூட்டணி நிர்பந்தங்கள் வரும், பல விதமான சிக்கல் வரும். ஏன் பாஜகவிலேயே கூட அவருக்கு ஒத்துழைப்பு கிடைக்காம போகும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவரால் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ரெண்டாவது வந்துங்க சார், நீங்க வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் நினைச்சிட்டு இருந்தேன் தப்பு தப்பா பண்ணுன்றது தானே போக நினைச்சேன். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் எப்ப நீங்க சொல்றீங்களோ அப்பவே நான் உங்க சைடு வந்துட்டேன் சார். இன்னைக்கு ஏன் நீங்க இன்னும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லவே இல்லை? இவர் ஒருத்தருக்கு தான் ஞாபகம் இருக்குது இது ஒரு புத்தாண்டா இருந்ததுன்னு. நரேந்திர மோடிக்கு கூட்டணியில சமாளிக்க முடியுமான்னு கேட்கிறார். ஏன்னா சென்டர்ல கூட்டணி தானே வந்தாகணும்னு. இப்பவே அவர் கூட்டணி தான் சமாளிச்சுட்டு வந்திருக்கார். ஆர்எஸ்எஸ் ஒரு பக்கம், பிஜேபி தலைமை ஒரு பக்கம், பிஜேபியில் ஒத்தொத்தர் ஒவ்வொரு பக்கம், இந்த கேஜ்ரிவால் பட்டேல் மாதிரி ஜாதியை நம்பி அரசியல் நடத்துகிறவர்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் போராதுன்னு, இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறது போராதுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுறது ஒரு பக்கம், அங்கே சிபிஐ வேணும்னு என்னென்ன பண்ணலாம்னு, கெடுதல் பண்ணலாம்னு, கூடி தோண்டலாம்னு பண்ணுறது, அதை சமாளிக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு பல விதங்களில் அவர் இப்பொழுதே கூட்டணி ஒரு மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கார். I think we can manage any situation rather than என்னுடைய அபிப்பிராயம். And ஒரு ஹெட் ஒழுங்கா இருந்தாலே மற்றவங்க எல்லாம் விழுந்து பிடுங்க மாட்டாங்க. அது எங்க செய்ய ஒத்தொத்தர் ட்ரபிள் மேக்கர்ஸ் எங்க ட்ரபிள் பண்ணலாம்ன்றத பார்த்துன்னு தான் பண்ணுவாங்க. எங்க தங்களுடைய ட்ரபிள் மேக்கிங் கொஞ்சம் பலன் அளிக்குமோ அங்கதான் செய்வாங்க. இப்ப கலைஞர் வந்து எதுல சென்டருக்கு மிரட்ட முடியும்? வரல குடும்பத்துக்கு பதவின்னா மிரட்ட முடியும், அதுவும் அதுல மட்டும் மிரட்டுவார். சோ இந்த மாதிரி ஒரு ஹெட் தீர்மானமா இருக்கார் அப்படின்னாலே மற்றவங்கெல்லாம் தே வில் ஃபாலோ இன் லைன். இப்ப ஜெயலலிதா எடுத்துக்கோங்க சார். என்ன சத்தம் கேட்டு? ஜெயலலிதா எடுத்துக்கோங்க சார். அவர் வந்து மேனேஜ் பண்ணாத கூட்டணியா அது ஏடிஎம்கே. அதில் இருக்கிற டிஸ்பரேட் எலிமெண்ட்ஸ், எவ்வளவு விதமான பேர்கள் அதில் கலந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள், திமுகவை பிடிக்காதவர்கள், திமுகவினால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைத்து விடாதா, வெற்றி கிடைத்து விடாதா, பதவி கிடைத்து விடாதா என்று அலைபவர்கள், இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்லவங்களும் இருக்காங்க நிறைய பேர். சோ அந்த நல்லவங்களை வச்சுட்டு மற்றவங்களை மேனேஜ் பண்ற கலையை அவர் கற்றிருக்கிறார். அதுவும் ஒரு கூட்டணி தான். நம்ம வீட்டில் நம்ம பண்றதும் கூட்டணி தான். எல்லாம் நம்ம இஷ்டப்படியா நடக்கிறது? யாருன்னா அப்படி சொன்னா நான் நம்ப மாட்டேன். எல்லா இடத்துலயுமே கூட்டணிகள் மேனேஜ் பண்ணப்பட்டுத்தான் ஆக வேண்டும். மனிதர்கள் இரண்டு பேர் ஒரு விவகாரத்தை பண்ணணும்னா அது ஒரு கூட்டணி தான். இப்ப மெயினா நிறைய பேர் துக்ளக்கில் கேட்கறது, இங்க கூட ஒருத்தர் கேட்டார், ஜெயலலிதாவை ஆதரிக்கிறீங்க? ஆதரிக்கிறேன்னா எல்லாத்திலையும் ஆதரிக்கலையே. கூடம் குளம் விஷயத்துல முதல்ல கடுமையை காட்டியிருக்கணும்னு நான் பேசினேன், எழுதினேன். இந்த லைப்ரரியை பத்தி பேசுறாங்க, அண்ணா லைப்ரரி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு எழுதினேன். மணல் திருட்டப்பட்டது எழுதினோம். ராஜபக்ச போர்க்குற்றவாளியாக அறிவிக்கப்பட வேண்டும், இலங்கைக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஒப்புக்கொள்ளாமல் என்னுடைய கருத்துக்களை நான் வலியுறுத்தி எழுதி வந்திருக்கிறேன். அதனால இன்னும் எல்லாத்திலுமே நான் சப்போர்ட் பண்றேன்னு அர்த்தம் இல்லை.
இப்ப இந்த கவர்மெண்ட்ல 47,000 ஆசிரியர்களை நியமித்திருக்கிறார்கள். அதை பத்தி ஒரு புகார் வரல, இது வரைக்கும் ஒரு புகாரும் வரல. அதை பத்தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல அவர் நடராஜ் வந்தப்புறம் 27,000 பேர் நியமனம் பண்ணிருக்காங்க. நடராஜ் வந்திருப்பால் நடராஜை அங்கே அமர்த்த வேண்டும் என்று ஒரு முதலமைச்சருக்கு தோன்றியது, அதுவே ஒரு நிர்வாக திறன். அவர் மூலமா 27,000 பேர் நியமனம் ஆயிருக்காங்க, ஒரு புகார் இல்ல. 13,500 போலீஸ்காரங்க நியமனம் ஆயிருக்காங்க, அதை பத்தி புகார் இல்ல. இதெல்லாம் நான் சொல்லிட்டு போனா நீ நமது எம்ஜிஆர் மாதிரி எழுதுற. சரி, அதுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் நமக்கு வந்தா நல்லா இருக்கும், அது வரமாட்டேன்றது, இந்த பேர் மட்டும்தான் வருது. பட் இன்னொரு கம்ப்ளைண்ட் என்ன, சிஎம் பார்க்க முடியல. இது இங்க கூட யாரோ ஒன்று உள்ள நுழைச்சு, இதை பத்தி நீங்க பேசணும் சார். சிஎம் பார்க்கவே முடியறது இல்லை சார். இன்னும் இவர் இன்னும் எல்லா சிஎம்மையும் இவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும், இந்த சிஎம் தான் இவர் பார்க்க முடியல மாதிரியும், சிஎம் பார்க்கவே முடியல சார். எதுக்கு சார் அப்படின்னு கேட்டேன், எதுக்கு சார் பார்க்க முடியல, எதுக்கு பார்க்கணும்னு நினைச்சீங்க நீங்கன்னு. இல்லை சார், பார்க்க வேண்டாமா சிஎம்னா, என்ன சிஎம்னா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேலையா அப்படின்னு பார்த்தா நான் தான் பெஸ்ட் சிஎம். நான் எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருப்பேன், என்ன எனக்கு வேற வேலை இல்லை. சொல்றாங்களே எத்தனை கம்பெனிகள் தொழிலதிபர்கள், எத்தனை கம்பெனி அதிபர்கள் பார்த்திருக்கிறார்கள், 26,000 கோடி 28,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுக்கு எம்ஓயு எல்லாம் போடப்பட்டிருக்கு. எப்படி பார்க்காமையா நடந்தது, பார்த்துதானே நடந்தது. சாயப்பட்ட பிரச்சனைன்னு வந்தது, அதுக்குண்டான உங்களை பார்த்தாங்க. அணுமின் நிலைய பிரச்சனை 2-3 தடவை அது இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க எவ்வளவு சமாதானப்படுத்துவதற்காக கூடங்குளம் விஷயமாக அவர்களை சந்தித்து பேசினார். வணிகர் பிரதிநிதிகள் அவங்க வாட்டு பிரச்சனைனாலும் சரி எப்படினாலும் சரி அவங்கள மீட் பண்றாங்க. சிறுதொழில் சங்கத்தினர் மின்வெட்டு சாதக காரணமாக அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காங்க. சினிமா உலக பிரதிநிதிகள் சர்வதேச பட விழான்னா அவங்கள மீட் பண்ணியிருக்காங்க. வக்கீல் பிரதிநிதிகள் சேம நிதிக்காக, வக்கீல் சேமமா இருந்து யாருக்கு என்ன நல்லது நடக்க போறதுன்னு தெரியாது, பட் ஏதோ சேம நிதிக்காக அதுக்கு பேசியிருக்காங்க. சந்திக்கிறது தான் வேலை என்ன, நான் சொன்ன ஒரு சீஃப் மினிஸ்டர் எல்லாம் இருந்து எல்லாரையும் சந்திச்சுட்டு இருந்தார் கலைஞர். அவருக்கு அப்படி சந்திச்சுட்டு இருந்தா தான் பொழுது போகும் அவருக்கு, இல்லைன்னா அவர் சிஎம் இருந்து என்ன பண்றது, அவர் என்னமோ இது பண்ண போறது, வேற சிஎம் வேலை ஒன்றும் அவர் செய்ய போறது இல்லை, பொழுது போகணுமே என்ன பண்றது. அதுக்காக எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தார் அவர். அதனால சினிமா டைலாகும் எழுதினார். இப்ப பவர் போச்சு, சினிமா டைலாக் ஆப்பர்ச்சுனிட்டியும் போச்சு. அப்போன்னா அந்த சினிமா டைலாக் எழுதினா அவருக்கு எதனா கான்ட்ராக்ட் அது இது கிடைக்கும். படம் போண்டி ஆனாலும் அது ஒரு பக்கம் போகட்டேன்னு விட்டுட்டு இன்னொரு பக்கம் நல்லா சம்பாதிச்சுக்கலாம், அதுக்கு வழி இல்லை. அதனால இப்ப சினிமாவுக்கு டைலாக் கிடையாது. மின்சார பிரச்சனை ஒரு பிரச்சனை, அது விஷயமாக அப்படி அப்பப்போ அப்படி ஹிண்ட் பண்ணிட்டு போனாங்க எல்லாரும். மின் பவர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஜெனரேஷன் ரெண்டுமே ஹைட்ரோ ரொம்ப ஃபெயில் ஆனது. இதுக்கு காரணம் இயற்கை, தண்ணியும் இல்லை காற்றும் இல்லை. என்னப்போ தண்ணி இல்லை, என்னப்புறம் விவசாயிகளுக்கும் கூடுதலாக மின்சார சப்ளை வேண்டியிருந்தது பம்ப் பண்ணுறதுக்கு, என்ன மழை இல்லைன்றதுனால அவங்களுக்கு பம்ப் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு விவசாயத்துக்கு நிறைய பவர் கொடுக்க வேண்டியதாக போச்சு. வெளிமாநிலத்திலேருந்து வாங்கலைன்னா சென்டர் தர போடுறோம், அதுக்கு வேண்டிய உண்டான பாதையை கொடுப்பதில்லை. அந்த பாதையை அவர்கள் செப்பனிடவில்லை, விரிவுபடுத்தவில்லை. டெல்லிக்கு டெல்லி எங்களுக்கு வேண்டான்னு சரண்டர் பண்ண பவரை கொடுன்னா உனக்கு கொடுக்க மாட்டேன், பாகிஸ்தானுக்கு ஒன்றா கொடுக்குறேன்றாங்க. ஏன்னா பாகிஸ்தான் நமக்கு ரொம்ப வேண்டிய கண்ட்ரி, தலையை தான் செய்வரான், அதனால அவனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இப்போ இதையே சொல்லிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. பட் இது என்னென்ன குறை இருக்கு, என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு இதெல்லாம் டிஎம்கே விட்டுட்டு போயிருக்கான். டிஎம்கே இதெல்லாம் விட்டுட்டு போனது மட்டும் இல்லை, மேலே சில செய்திருக்க வேண்டிய காரியங்களையும் செய்யலை. மேட்டூர், வல்லூர், இதெல்லாம் தூத்துக்குடி, வட சென்னை, இங்கெல்லாம் பவர் ஜெனரேஷனுக்கு ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் அப்படியே அப்படி நிற்கிறது, அதனாலேயும் ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்போ பவர் சப்ளை அதிகமாயிருக்கு. வெளியூர்லேருந்து வரவங்க பூரா சொல்கிறாங்க, முன்ன மாதிரி கடுமையாக இல்லை பவர் கட், குறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய இடத்துல நான் செக் பண்ணேன், கிராஸ் செக் பண்ணத்தில் அதுதான் ஃபேக்ட்னு தெரியறது. எல்லா இடத்துலையும் பவர் கட் குறைஞ்சிட்டு வருது. ஜூனுக்குள்ளே நல்லபடியாகவே குறையும்,
அதற்கு பிறகு இந்த மந்த் இயர் எண்ட்ல நிச்சயமா பவர் கட் இருக்காது அப்படின்னு அஷூர் பண்றாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் துரிதமாக நடந்து கொண்டிருப்பது தெரிகிறது. அதனால இந்த மிகப்பெரிய பிரச்சனை, இந்த மிகப்பெரிய குறை, இதனால இருக்கிற இது சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு மின்சாரத்தை நம்ம டோட்டலி டிபெண்ட் பண்றோம், எதுக்கு எடுத்தாலும் நமக்கு மின்சாரம் வேணும், மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால படுற கஷ்டம், சாதாரண ஜனங்கள் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அது வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுட்டு அது ஒரு வார் ஃபுட்டிங்ல டேக்கிள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நன்றாவே தெரிகிறது. ஆகவே இன்னொரு 3-4-5 மாசத்துல ஒரு நல்ல கிளியர் பிக்சர் எமர்ஜ் ஆகும். அதுக்கு பிறகு இயர் ரெண்டுல இது டோட்டலி பவர் கட் விலகும் அப்படின்றத நான் நம்புறேன். என்ன இத்தனை ஜெனரேஷன் வருது. இதெல்லாம் தவிர இந்த கவர்மெண்ட் ஆதரிக்கிறேன் அப்படின்னா ஏன் எதிர்க்கலை அப்படின்னா டிஎம்கே திரும்பி வரக்கூடாது. நான் போன தடவையே சொன்னேன், நெருப்பு கடன் விஷம் இதெல்லாம் அழிக்கிறதுனா ஒரேடி அழிச்சுடணும், இதெல்லாம் திரும்பி வளரும். அந்த மாதிரி அழிக்கப்பட வேண்டிய சக்தியாக திமுக விளங்குகிறது. திரும்பி வந்ததுன்னா என்ன ஆகுன்றது கொஞ்சம் நீங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் யோசிச்சு பார்க்கணும். என்ன எல்லாம் அட்டகாசம் நடந்தது இங்கன்னு ஒண்ணுமில்லை. இந்த நிலப்பரிப்பு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. போன ஏப்ரல் வரைக்குமே 758 கோடி ரூபாய்க்கு மேல ரெக்கவர் பண்ணி, ஒருத்துக்கு மேல ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணிருக்காங்க. மிரட்டி வாங்கிறது தமிழ்நாட்டையே கூறு போட்டுருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு மாநிலம் இயங்குவது என்ற நிலை திரும்பி வந்துவிடக்கூடாது. அதுக்காகவே இந்த கவர்மெண்ட்டை சும்மாவான ஒன்றுத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நியாயமாக எதில் இருக்குமோ அதில் மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், நடக்க போகிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் இல்லை. பார்லிமெண்ட்டில் காங்கிரஸை பற்றி சொல்லணும்னா ஊழலை பற்றி தான் பேசணும். ஒன்னா ரெண்டா, அது பாட்டுக்கு ஊழல் மேலே ஊழல். ஆதர்ஷ், காமன்வெல்த், ஸ்பெக்ட்ரம், ஒன்று மேலே ஒன்று, இது ஒவ்வொன்றா மறுத்துட்டே வந்தாங்க. கடைசியில் பார்த்தாங்க ஒரேடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றா மறுத்துன்றிருக்கிறத விட இந்த சிஏஜியே தண்டோன்னு சொல்லிடலான்னு அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு கணக்கே தெரியாதுன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. மாத்ரா மேலே புகார் வந்தப்போ நான் சொன்ன மாதிரி சிதம்பரம் சொல்லிட்டார், தனியாலே யாரோ ஒரு கம்பெனி அவங்களுக்குள்ள ஏதோ விவகாரம் எங்களுக்கு என்ன அப்படின்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுறதுக்கு தயாரா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கம்பெனிக்கும் ஏதோ எங்களுக்குள்ள என்ன அப்படின்னு இந்த மாதிரி சொல்றாரு ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். நிலக்கரி ஊழலுக்கு அவர் சொன்ன பதில் ஒன்றும் பிரமாதம், நிலக்கரி தான் வெளியில் எடுக்கலையே அப்படின்னு. அதாவது ஒரு கேஷ் பாக்ஸில் 1 கோடி ரூபாயை வச்சு ஒருத்தனுக்கு 1000 ரூபாய்க்கு அதை கொடுத்துட்டு ஏன்டா இந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு கொடுத்தாது 1 கோடி சமாச்சாரம்னா, அந்த துட்டு தான் வெளியில் எடுக்கலையே, அவங்ககிட்டே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கணக்கில் புலி என்னன்னு சொல்கிறார். 2G ஊழல் பற்றி கேட்டால் கத்தியால் குத்தி என்னன்றார். இதை விட கத்தியால் நீங்கள் என்ன குத்திடலாம் தெரியல, இந்த டைலாக் மாதிரி இருக்க ஒழிய சிதம்பரம் பேசுகிற மாதிரியே இல்லை. சகவாச தோஷம் வேற ஒன்றும் இல்லை. திரும்பி மனுஸ்மிருதிக்கு வரேன் சார். எல்லாருக்குமே ஏதோ சொல்லணும்னு இருக்கும் மைண்டில், ஒருத்தர் ஒருத்தர் அதை சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசவே முடியாது. மனுஸ்மிருதியிலேயே சொல்லியிருக்கு. நான் எனக்கு சில சமயம் என்ன வருதுன்னா, ஏன் நம்ம இப்படி இருக்கோம், இப்படி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரால் இப்படி பேச முடியறது, அது ஒரு கம்பெனிக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நடக்கிற விஷயம்னு. அந்த கவர்மெண்ட் ஃபேவர் பண்ணியிருக்கான், லேண்டை கொடுத்துருக்கான், அவனே பணத்தை அட்வான்ஸ் பண்ணி அந்த கம்பெனி அவனே திரும்பி அதிக விலைக்கு வாங்கிக்கிறான் அந்த நிலத்தை. இதெல்லாம் ஒருத்தருக்கு நடக்கிறது, அவர் நாட்டினுடைய 1 ஃபேமிலியில் இருக்கார். இது கேட்டாக்க இப்படி ஒருத்தர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரால் சொல்ல முடியறது. அவர் இதோடு சொன்னார், குஜராத்துக்கு சொன்னார் அவர், நாங்கள் தான் ஜெயித்தோம், என்னடா அண்ணா போன தடவை விட உனக்கு 2 சீட்டு குறைஞ்சிருக்கே, அப்ப நாங்க தானே ஜெயிச்சோம். ஐயா சின்ன பசங்க பேசுற மாதிரி இருக்க, எப்படி ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுற மாதிரி அவருக்கு.
இந்த ட்ரிக் தோனிக்கு தெரியாம போச்சு. அந்த மாதிரி இருந்த ஒவ்வொரு தடவை தோக்கிறப்ப போன தடவை ரெண்டு தடவை ரெண்டு ரன் நீ குறைச்சலாச்சே நாங்க தான் ஜெயித்தோம். இது ஒண்ணு சிதம்பரம் ஒரிஜினலா கண்டுபிடிச்ச ஐடியா, நியாயமா பார்த்தா காப்பி ரைட் எங்களுது. என்ன மிஸ்ஃபிட்ஸ் ஒரு டீம் ஒன்று நடத்தினோம், அதுல லீக்ல என்ட்ரிக்கு அதுல ஒரு மேட்ச்ல நாங்க 250 என்ன எடுத்தோம், எதிர 150 என்ன எடுத்தாங்க, 100 ரன்ஸ் லீடு எங்களுது. நாங்க வின் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங். ரெண்டாவது மேட்ச்ல 60 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டோம். அம்பையர் கிட்ட போனோம், நானும் என் ஃப்ரெண்ட் ரங்காச்சாரி இல்லை இப்போ ரெண்டு பேரும் போய் கொஞ்சம் கரெக்டாக பண்ணலான்னு போனோம். போய் அவர்கிட்ட, சார் போன மேட்ச்சில் எங்களுக்கு 100 ரன்ஸ் லீடு இருக்கு, அதில் ஒரு ரன்னு வச்சுட்டா போகிறேன் எங்களுக்கு, பாக்கி 99 சேர்த்து இப்போ எங்களுக்கு 159 போடுங்க ஸ்கோர். எல்லாம் என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள், என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னார். இல்லை சார் போன மேட்ச்சிலேருந்து எங்களுக்கு வாணும் சார், அது அது இதில் சேர்த்துக்கிறோம் சார். No. இதுதான் பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிற தகுதினா, நான் இருக்கலாம் பைனான்ஸ் மினிஸ்டரா எனக்கு தோன்றேன். சில சமயம் என்ன தோன்றதுன்னா, ஆஸ் அ நேஷன் நம்ம ஒரு கீழ இருக்கமோ. இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க அங்க போயிட்டு வரவங்கலாம் சொல்றாங்க, சர்வசாதாரணமா ரோட்ல டிராபிக் லைட்டை பிடிச்சு எல்லாரும் ஒபே பண்றோம், பக்கத்தில் போலீஸ்காரங்க இல்லைன்னா கூட உபயோக பண்ணுறோம். நம்ம ஊரில் போலீஸ்காரங்க இருந்தாலே சரிதான் போடான்ட்டு போயிட்டுருப்போம். எந்த கடையிலையும் திருட்டு சமாச்சாரம் பண்ணுறதில்ல, வெயிட்டை குறைச்சி கொடுத்தான்னு கிடையாது, பழைய டேட் எக்ஸ்பைர் ஆன சமாச்சாரத்தை கொடுத்தான்னு கிடையாது. இப்படியெல்லாம் எல்லா நாட்டிலையும் போயிட்டு வரவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட மட்டும் இங்கே பாலிட்டிஷியன்ஸை சொல்கிறமே ஒழிய, ஏமாற்ற வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல ஏமாற்றுதல் நடக்கிறது. அது சின்ன இடமா இருக்கட்டும், அது டீ கடையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கும், ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அங்கே ஏமாற்றிடலாம். அந்த மாதிரி தான் நடக்கிறது இங்கே. ஏன் இந்த மாதிரி இருக்கும், நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு டிக்ளைன் அப்படின்னு தோணுப்போம். யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நம்ம ஒன்றும் இன்ஃபீரியர் பீப்புள் இல்லை, இங்கே மகாபெரிய மனுஷன்லாம் இருந்திருக்கலாம். இப்போ தான் விவேகானந்தா அவனுடைய விழா வேறு நடக்கிறது, அந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷன்லாம் இருந்திருக்கான். ஏன் பின்ன இப்போ திடீர்னு இப்படி ஆகிட்டோம், ஏன் எதனால் இந்த டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா, இங்கே அவர் சொன்ன மாதிரி பனிஷ்மெண்ட் இல்லை. பனிஷ்மெண்ட் இல்லைன்னா அந்த நாடு சரியாக இருக்காது. இதுவும் மனுஸ்மிருதியிலேயே வருது, சர்வோ தண்டஜிதோ லோகோ துர்லபோகி சுச்சிர நரக தண்டஸ்ரீஹி பயாத் சர்வம் ஜெகத் போகாய கல்பதே. தண்டனைக்கு பயந்துதான் எல்லா மனுஷனும் ஒழுங்குமுறைப்படி நடப்பான், இயல்பாகவே ஒழுங்குமுறைப்படி நடப்பது என்பது மிகவும் துர்லபம். தண்டனைக்கு பயந்து மனிதர்கள் நடந்து கொள்வதால் தான் அவரவர்கள் தங்கள் உடைமைகளை வைத்துக் கொண்டு வாழ முடிகிறது அப்படின்னு மனுஸ்மிருதி காலத்திலேயே சொல்லியிருக்கு. ஊழலை பத்தியும் இருக்கு, கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் பத்தி, ஏ காரிய கேபிய அர்த்தமேவ கிருணியு பாபச்சேத்த சக தேஷாக சர்வஸ்வ மாதாய ராஜா கொரியாத் பிரவாசனம். அதாவது எந்த அதிகாரி துட்டு வாங்கிட்டு காரியம் பண்றானோ, லஞ்சம் வாங்கிட்டு, அவங்ககிட்ட நான் வாங்கின பணத்தையும் அவன் சொத்தையும் பிடுங்கிக் கொண்டு அவனை தேசத்தை விட்டு துரத்துன்ற. சோ அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கணும். இது மற்ற நாட்டிலெல்லாம் இருக்கு. அமெரிக்காவில் ஈவன் ஃபார் தி ஸ்மாலஸ்ட் கிரைம் விலங்கு போட்டுறோம், இங்கே விலங்கு போட்டாலே தப்பு. அதான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ஒரு டிராஃபிக் கிரைம்னா விட்டு மாட்டான், துரத்தின்னு போய் பிடிச்சு அவனை பனிஷ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இல்லாத நாடாக இருக்கிறதுனால தான்
அதுவும் ஒரு பனிஷ்மெண்ட் வருதுன்றதுக்கு என்னைக்கோ வரும். அது என்னைக்கு வரப்போ? இப்போ இந்த 2G பீப்புள் யாருக்கான பனிஷ்மெண்ட் வரப்படுது. அவனை பார்த்து நம்ம ஜி ராஜ் ஜி ஜெயிஞ்சு பண்ணி அவ்வளோதான். இந்த சிதம்பரத்துக்கு சகவாச தோஷம்னு சொன்னேன், ஒன்று பண்ணார் அவர் தமிழ் பற்று அவருக்கு வந்துட்டு அவருக்கு, அதுவும் சகவாச தோஷம்தான். தமிழ் பற்று இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காரு, நீங்களாம் படித்தீங்களோ உங்களுக்கு தெரியாது. தமிழில் புது வார்த்தையெல்லாம் வரணும், இருக்கு அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு வரணும். தவறு அப்படின்றது தடா, தடான்னா தவறு, காற்றுன்னா வழி, சட்டைன்னா குப்பாயம். நான் இப்போ குப்பாயம் பச்சை குப்பாயம் போட்டுருக்கேன். இதெல்லாம் வரணுமா? வழக்கில் வரணுமா? அவர் கொன்றார், இதெல்லாம் வழக்கில் கொன்றார். ஏண்டா குப்பாயத்தை கழட்டினேன் அப்படின்வான். இல்லை வெளியில் கொஞ்சம் வழி இருக்கு, என்ன வழினா காற்று, வழிக்காக கேட்டினேன் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கணும். பைத்தியக்காரன் நினச்சிமா தோத்தணும். சகவாச தோஷம் எப்போ இவ்வளோ முத்தி போச்சோ, அடுத்ததாக எனக்கு பிறகு என்னுடைய மகனை எஃப்எம் ஆக நான் நாமினேட் செய்கிறேன் சொல்லிடுவார்கள் பயமாக இருக்கேன். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாருங்க, அவர் என்ன இருக்கார், சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி. அவர் தான் நடக்கிற ஊழலுக்கெல்லாம் சாட்சி. அந்த அலையன்ஸில் எவ்வளோ தப்பு நடக்கிறது, எவ்வளோ தவறான மினிஸ்டர்கள் கேபினெட்டில் இருக்கான்றதுக்கு அவர் சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சி. வெளியில் வந்து எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டுருக்கார். ஆக மொத்தம் ஒரு பொய் சாட்சியாக இருக்கார் அவரோட. அவரை மாதிரி ஒரு பொய் சாட்சி இனிமேல் பிறந்து அவதாரம் பண்ணி வர்றோம். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு காஷ்மீரில். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசின மாதிரி பஞ்சாயத்துக்காரனையும் வெட்டி வெட்டி சாய்க்கிறான். தெலுங்கானா பிரச்சனை, அதில் இப்போ ஜெகன்மோகனுக்கு வந்துடுவோம், ஆந்திரா போயிடுவோன்ற பயத்தினால தெலுங்கானாவில் என்ன பண்ணலாமான சமாச்சாரம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஐ கோர்ட்டு அவ்வளவு தூரம் என்னென்ன கண்டனம் கொடுக்க முடியுமோ சிபிஐ கொடுத்தாச்சு. அவங்களுக்கும் உரைக்கலை, கவர்மெண்ட்டுக்கும் உரைக்கலை. நக்சலைட் பிரச்சனை நாடு பூரா பரவின்றிருக்கு. இவர் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுறார், அவ்வளோதான். கவலையாக இருக்குது, கவலையாக இருக்குன்றார். இவருக்கு ஒரு காலத்தில் இவர் மேலே எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை, அதிகமாக மரியாதை இருந்தது. இவர் மாதிரி நேர்மையாளர் கிடையாது, இவர் மாதிரி திறமையாளர் கிடையாது. அந்த சமயத்தில் இவர் நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாருன்னா சோனியா காந்தி கிட்ட பயந்து போயிருப்பாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கே கெட்ட போயிரு, அல்லாடி போயிருக்கும், உழுந்திருக்கும். அந்த சமயத்தில் இவர் அந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணியிருந்தார்னா இவர் ஒரு பிரைம் மினிஸ்டர்னு ஒத்துக்கலாம். இப்போ இவர் ராஜினாமா பண்ணுறேன்னா சரி பண்ணிட்டு போட்டேன், இவர் போனால் ஒன்றும் தேர் அவ்வளோ என்ன அப்படின்ற லெவலுக்கு இவர் பேர் கெட்டு போச்சு. இனிமேல் இவர் ராஜினாமா பண்ணாலும் ஒன்று தான், பண்ணாண்டாலும் ஒன்று தான். அதனால தான் அவரே ராகுல் காந்தியை ப்ரமோட் பண்ணுற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கார். சரி, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிஜேபி, அவங்க என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா மோடி வரக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த நிதிஷ்குமார் யாரோ பிஜேபியிலேயே கிளப்பி விடுறாங்களோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பிஜேபியில் இட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ரிச்சஸ். என்ன நிறைய பேர் தகுதி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ அருண்ஜேட்லியோ யஷ்வந்த் சின்ஹாவோ மட்டமான சரக்கு ஒன்றும் இல்லை ஒரு யஷ்வந்த் சிங்கோ. பட் மோடி மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட ஃபங்க்ஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் நடத்தி கொண்டுற தகுதி வேற யாருக்கு அங்கே இல்லை. அதை ஒத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இது அத்வானி முன்மொழிந்து நின்று நடத்தி முடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்டேச்சர் இருக்கு. இன்னைக்கு கண்ட்ரியில் லீடர்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் லெவலில் யார் சார் இருக்கு? அத்வானி விட்டா அடுத்த ஆள் யாருன்னு இருக்கிறாள் யோசிச்சு பாருங்க. நேஷனல் லீடர் அப்படின்றதுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. அதனால அவர் போய் செய்ய முடியும், அதை அவர் செய்யலை, செய்வார் நினைக்கிறேன் நான். ஹீ கேன் டூ இட். சரி, டிஎம்கே இங்கே நமக்கு எலெக்ஷன் வந்ததுன்னா டிஎம்கே கூட்டணியா ஏடிஎம்கே கூட்டணியா தான் யோசிக்க வேண்டியிருக்கோம். டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி பேசினேன் நான், ஹவு தே ஹவ் பர்ஃபார்ம் வெல்னு.
டிஎம்கே என்ன கண்ட்ரிபியூட் பண்ணா? இத்தனை பேர் அந்த திரும்பி திரும்பி பதவியில் பத்து வருஷமா இருந்தாச்சு, என்ன கண்ட்ரிபியூட் பண்ணாங்க? தேசத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது 2G ஊழல், தமிழ்நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணது சேது சமுத்திர ஊழல், வேற ஒன்றும் இவங்க செய்ததா தெரியல. உருப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, முள்ளு முலையில் மூணு குளம் வெட்டினேன், அதில் ரெண்டில் தண்ணி இல்லை, மூணாவது பாழ்னு. அந்த மாதிரி மொத்தம் மூணு கேபினட் மினிஸ்டர், ரெண்டு பேர் கல்தா, ஒருத்தர் இருக்கார், அவர் செயல்படுறதில்லை. ஒருத்தர் ஜெயில், ஒருத்தர் பெயில், பெயிலில் என்ன வெயில், ஏதோ அப்படி போயிட்டுருக்காங்க. முல்லை பெரியார் அதில் எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு? காவிரி பிரச்சனை அதில் எதனா ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்நாட்டுக்கு? இல்லை, இந்த மின்சாரம் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு, இதில் எதனா ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் கொடுக்கணும்னு? ஜெயலலிதா கதறாங்களே இந்த கூடங்குளம் முழுத்தலும் கொடுன்னு, அதை சப்போர்ட் பண்ணி அங்கே ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? இல்லை, இந்த சென்ட்ரல் இந்த இது கிரிட்லேருந்து வர வழி இருக்கு, மின்சாரம் வர வழி, அதை எங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இங்கேனா வந்துருதுன்னா நமக்கு கெடுதல் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வழக்கறிஞ்சா நம்ம வீட்டில் வழக்கணையும்ன்ற லெவலுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில இதுக்கெல்லாம் ஜெயலலிதா என்ன பண்ண முடியும்? லெட்டர் எழுதுறாங்க, லெட்டர் எழுதினா போருமா? வேற என்ன பண்றது? நேர போனா பெல் அடிக்கிற, பேச ஆரம்பிச்சா பேசினா பெல்லு, லெட்டர் எழுதினா பதில் கிடையாது, என்னதான் பண்ணி தொலைக்கிறது? இந்த மாதிரி எல்லாம் மாட்டி முடிக்கிறாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரிலாம் திரும்பி நடக்கக்கூடாது. இதில் வந்து சில பேர் வந்து சென்டரோட ஜெயலலிதா சமாதானமாக போகணும், அதாவது சென்டர் வரும், முல்லைப்பெரியாறு கிடையாது, காவிரி தண்ணி கிடையாது, மின்சாரம் கிடையாது, நீ கேட்குற அடிஷனல் நிதி கிடையாது, வா சமாதானமாக போகலாம் வா அப்படின்னு. இது என்ன சமாதானம் வேண்டி கிடக்கிறது? இல்லை, இல்லை சண்டை தான் பிடிக்கணும், வேறு வழியே கிடையாது. அதுக்கு வேண்டிய தைரியம் இருக்கு ஜெயலலிதா கிட்ட, சென்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், தன்னுடைய ஸ்டாண்டில் நின்று போராடக்கூடிய தைரியம் அவரிடம் இருக்கிறது. அது கூட இல்லைன்னா இத்தனை நாள் இந்த தமிழ்நாட்டில் வேற ஒரு கட்சியாக இருந்திருந்தால் கவர்மெண்ட்டே அங்கே டிஸ்மிஸ் பண்ணியிருப்பான். இதான ஒன்று சொல்லி ஜெயலலிதாவுடைய ஸ்டாண்டை மற்ற சிஎம்லாம் வரவே இருக்கிறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க? சரி, டெல்லியில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க டிஎம்கே, இங்கே என்ன பண்ணுறாங்க? டெசோ அவர் ஒன்று சொன்னார், கருணாநிதி, அதாவது தேமுதிக தேமுதிக தானே தேமுதிக இது ஒரே அதிமுக மதிமுக தேமுதிக திக மங்கான்னு ஒரே ஒரே தேமுதிக கூட்டணி வருமானு கேட்டதுக்கு தேமுதிகவிலையும் திமுக இருக்குதுன்னுட்ட. அது அந்த ஆர்டரில் இல்லாட்டாலும் தேமுதிகான்னு மோதிகான்னு இருக்கு, அது முதிகா இது திமுக, திமுகவும் முதிகாவும் வரும் அப்படின்னு. அப்படி பார்த்தா டெசோலே ஷோ இருக்குது. அதுக்காக நானும் டெசோ ஒன்னாயிடுவோம்னா, அந்த டெசோவை பத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது என்ன ஜனங்களை என்ன நினைச்சுட்டு இருக்காரு வந்து எனக்கு புரியல. டெசோவை பத்தி ஒரு விளக்கம், நான் பெருமூச்சு விட்டேன் அதுதான் டெசோ, டக்குன்னு டெசோ வந்து இப்படி மூச்சு விட்டு வந்த விஷயம் இது டெசோன்னா, அடுத்தது இவர் இன்னொரு தடவை எவனாவது ஒருத்தன் 2G இவருக்கு ஒரே ஷாக் அடிக்கும், உள்ள இழுப்பார் டெசோ, உள்ள போடும் உள்ள காத்தோட வந்து காத்தோட. அப்புறம் காங்கிரஸ் எஃப்டிஐ ஓட்டுக்காக வந்து கெஞ்சினா திரும்பி டெசோ திரும்பி வெளியில வரும், தைரியமா பேசலாம் டெசோவை பத்தி. அதுக்கப்புறம் எவனாவது வந்து நிலப்பரிப்பு கேஸ் எல்லாம் நிறைய வருதுங்கன்னா உடனே டெசோ உள்ள போயிடும்,
பிரணாப் முகர்ஜி வந்தா டெசோ வெளியில வரும், குடும்ப வாரிசு ப்ராப்ளம் வந்ததுன்னா டெசோ உள்ள போடுவோம். இப்படி ஏதாவது விளையாட்டுத்தனமா போச்சு. இவர் ஏதோ டெசோவுக்கு கடைசியில் என்ன விளக்கம் கொடுத்தார், நான் சைனாவுக்காக அதை ஆரம்பிச்சேன்ட்டு. அதாவது சைனா இலங்கையில் வந்திருக்குதான், அதுக்காக டெசோ ஆரம்பிச்சாராங்க. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நல்ல வேலையா யாரும் கேட்கல. பிஜேபியில குருமூர்த்தி கொடுத்தாரு சர்டிபிகேட்டு கட்கரிக்கு. கேட்காத விஷயத்தை பத்தி பேசாதேன்னு ஒரு அறிவுரை இருக்கு. நான் அப்ரஷ்ட கசித் புரியான், கேட்காத விஷயத்தை பத்தி பேசாத. ஜடம் மாதிரி இருந்துருன்னு ஜடவல்லோக ஆச்சரியத்து அந்த மாதிரி நான் ஜடம் மாதிரி இருந்துடுறேன் அதை பத்தி. பட் இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களை அதிகமாக கொண்ட கட்சி பாஜக தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிலும் ஆங்காங்கே ஒரு சில மாநிலங்களில் ஊழல்கள் நடந்திருக்கலாம், நடந்திருக்கிறது, நானே கூட எழுதியிருக்கிறேன். ஆனால் காங்கிரசுக்கும் ரெண்டு பெரிய கட்சி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணா காங்கிரசில் ஊழல்வாதிகள் தான் அதிகம், பிஜேபியில் நேர்மையாளர்கள் தான் அதிகம். ரெண்டாவது பாகிஸ்தான் கிட்ட இந்த மாதிரி கெஞ்சின் இருக்க மாட்டாங்க. மூணாவது எல்லாத்தையும் விட பெருசு நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு. இந்த காரணங்களினால் பாஜக ஜெயிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா பிஜேபி டிஎம்கே ஒரு குடும்பத்துக்காகவே நடக்கிற ஒரு அசோசியேஷன் போச்சது. இட் இஸ் நோ லாங்கர் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி, இட் இஸ் எ ஃபேமிலி பிசினஸ், அவ்வளவுதான். அந்த ஃபேமிலி பிசினஸுக்கு நம்ம ஓட்டடிக்க திரும்பியும் அதை வளர்த்து விடக்கூடாது. ஆகையால் ஜெயலலிதாவும் மின்சார விஷயத்தை ரொம்ப நல்லா டேக்கிள் பண்ணிட்டு இருக்கார் சார். கேபிள் டிவி கொடுக்கல, சென்டர் கொடுக்க மாட்டேன்றான், மற்ற இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஏன்னா சன் டிவி வியாபாரம் படுத்து போயிடுமே, அதை பார்த்துக்கிறார், அதெல்லாம் ஒழுங்காக கவனிச்சுக்கிறார் கலைஞர். அதான் சார், அது ஒரு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் சார், பிசினஸ் விஷயங்களை அவர் கவனிக்க தான் கவனிப்பார். சேத்து சமுத்திரம் மட்டும் என்ன பிசினஸ் இல்லையா, அதுவும் பிசினஸ் தான், அதுவும் கவனிக்கிறார். அந்த திட்டமும் பிசினஸ் தானே, அள்ள அள்ள வந்துட்டே இருக்குமே மனம். ஒரு தடவை ஒரு கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கமும் மணல் கொட்டும், திரும்பி அள்ளலாம் கான்ட்ராக்ட் கொள்ள. இன்னும் கப்பல் போச்சுன்னா ரெண்டு பக்கமும் மணல் கொட்டும், அள்ளலாம் கான்ட்ராக்ட் கொள்ள, அள்ள அள்ள வருமே அது. அதுக்காக தான் சேத்து சமுத்திரம் மேல அவ்வளவு ஆசை. மணல் சரியா ரெண்டு பக்கமும் இது நடத்தவே முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்லிட்டான் விஞ்ஞானி எல்லாம், அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டார. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக நடத்துகிற ஒரு கட்சியை என்கரேஜ் பண்ணி திரும்பவும் ஆட்சிக்கு கொண்டு வந்து விடக்கூடாது. அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்து சென்டர்ல ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாம வழி செய்யணும் அப்படின்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். சென்டர்ல திரும்பி டிஎம்கேக்கு பவர் வந்ததுனால் தமிழ்நாட்டுக்கு பவர் வராது அப்படின்றது தீர்மானம் பண்ணிட்டேன். ஏடிஎம்கே சென்டர்ல ஏடிஎம்கே பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நம்ம ஓட்டடிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நேஷனல் ஆந்தம் என்ன சார் கேட்டார், பிஜேபி கூட்டணி வருமான, அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வருமானு கேட்க என்ன கேட்காதீங்க, அங்க இருந்து நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு. நேஷனல் ஆந்தம் சார். ஜனகன மனஹதி நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத மராட்டா திராவிட உத்கல வங்கா, பிஞ்ச ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசிதரங்கா, தவ சுபநாமே ஜாகே தவ சுபாசிஷமாகே ஜாகே தவ ஜயகாதா, ஜனகன மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா, ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே.
இது ஃபங்க்ஷனாக எடுத்துக்காதீங்க, ஜனகணமனக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் பார்க்கக்கூடாது. ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் நான். இங்கே சாஸ்திரா யூனிவர்சிட்டி சேத்துராமன் வந்திருக்கார். அவர் ஒரு வைஸ் சான்சலர், பார்த்தா அப்படியே தோணும். இருக்க வைஸ் சான்சலர் ஒத்தத்தில் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறவங்கலாம் என்னெல்லாம் ஜெகஜாலம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் அவ்வளவு எளிமையா இருக்கார், அவ்வளவு படிச்சிருக்கார், அவ்வளவு எளிமையானவர். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சார் கொஞ்சம் வாங்கலாம் இப்படி. சார் நீங்க வாங்கலாம், உங்க வேஷத்தை பார்த்தாதான் எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் வரும். உங்க வேஷத்தை எல்லாரும் பார்க்க வேண்டாம், வாங்க சார். கிருஷ்ண சேத்துராமன் சாஸ்திர யூனிவர்சிட்டி. கூட பார்க்க முடியாத சில நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. மொபைல் தப்பு செய்யற தப்புக்கு தண்டனை கொடுத்தோம் வேண்டுகோள். இது ஏன் தாமதிக்கு தெரியல. நன்றி சார். சொல்றதுல நியாயம் இருக்கு, நானே எழுதியிருக்கேன் லீடர்ல தண்டனை இருக்கணும்னு. அது மனுஸ்மிருத்திலேயே சொல்லியிருக்கேன். அந்த பிறகு மறையாது தண்டனை இருக்கணும். ஒரு சொசைட்டியில் பனிஷ்மெண்ட் வேணும். இந்தியன் கிரிமினல் கோடு இல்லை, இந்தியன் பீனல் கோடு. அது கூட பெனால்டி பீனல் தண்டனை சட்டம் தான் அது. இந்திய தண்டனை சட்டம் தண்டனை தான் முக்கியம். அது ஒரு ராஜா ஒழுங்காக தண்டனை கொடுக்க வேண்டியவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டனை கொடுக்கப்படாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ராஜ்யம் தான் உருப்படும்னு மனுஸ்மிருத்திலேயே சொல்லியிருக்கு, கௌட்டிலேயே சொல்லியிருக்கார். நல்லா இருக்கும் நாடுன்ற நானும் ஒத்துக்கிறேன், நல்லா இருக்கும். அடுத்தது மோகன் தேனி. சமீபத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்ம ராணுவத்துடைய இரண்டு ராணுவ வீரர்களை படுபாதமாக கொலை செய்துவிட்டு போய்விட்டது. இதற்கான மத்திய அரசு அது தகுந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, அது ஏன் மிக மௌனமாக இருக்கிறது? இரண்டாவதாக, நாம் ஏன் இஸ்ரேல் நாட்டு பாணியை கடைபிடித்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது? பழிக்கு பழி வாங்க வேண்டாமா?
இது போன்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு இந்திய மத்தியில் எல்லாருக்கும் இருக்கு. அதை பற்றி ஆசிரியர் தங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஏற்கனவே இதே கருத்தை நானும் வலியுறுத்தி எழுதியிருக்கிறேன். நம்ம ரொம்ப சாஃப்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டு இருக்கோம். நமக்கு எவ்வளவு நடந்தாலும் கவலை இல்லை, பேசலாம் வா பேசலாம் வான்றோம். பாகிஸ்தான் ஒவ்வொரு அடி கொடுக்க கொடுக்க சரி விசாவை தடுத்துறோம், சரி வா ட்ரேட் பண்ணி வச்சுக்கலாம், சரி வா ரயில் விடுறேன், சரி வா பஸ் விடுறேன், இப்படியே தான் பேசிட்டு இருக்குமே ஒழிய கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்டேட்டாக, ஒரு மாஸ்குலைன் ஸ்டேட்டாக நாம் காட்டிக்கொள்ளவே இல்லை. ரொம்பவும் எஃபிமினேட்டா சம்பந்தமே இல்லாம இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசணும். இது கவர்மெண்ட் மட்டும் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி பரவி போச்சு. எந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் எடுத்தாலும் இதை பரிசு பண்ணக்கூடாது. எதை ஒரு சோல்ஜரை நம்ம உள்ள நம்ம எல்லைக்குள்ள புகுந்து கழுத்தை சீவிருக்கான், வாழை மரம் வெட்டுற மாதிரி வெட்டியிருக்கான், இதை பெரிது பண்ணிவிடக்கூடாது, அது அப்படியே அமைக்கணும் அப்படின்னு எடிட்டோரியல்ஸ் வருது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பேசுகிறார்கள், அறிவாளிகள் பேசுகிறார்கள். என்ன நல்ல உறவு கெட்டு போயிடும்? என்ன நல்ல உறவு? தினம் தினம் கொலை, காஷ்மீர்ல தினம் தினம் ஊடுருவல், தினம் இப்போ சர்பஞ்ச் அங்கே பஞ்சாயத்துக்காரன்லாம் பயந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு இருக்கான். டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நம்பி வந்தவன்லாம் இப்போ டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் உருப்பிட முடியாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இருந்தும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் ஆக்ட். இதை வந்து மற்ற கட்சிகள் கூட அவ்வளவா கண்டிக்கல. யாருமே வந்து பாகிஸ்தானை குறை சொல்ற மொழிய நம்ம அரசு என்ன செய்யறது? இது அவர் சொன்ன மாதிரி இஸ்ரேல இருந்த இஸ்ரேல ஒரு ஆளை அவங்க கொலை பண்ணா உள்ள போந்து துவம்சம் பண்ணிட்டு தான் திரும்பி வரான். நமக்கு அந்த மாதிரி நியாயம் வேண்டாம். பட் இந்த அளவு கொடுமைகள் நடக்கிற போது, அராஜகம் நடக்கிற போது, நாட்டிலே ஊடுருவல் நடக்கிற போது என்ற விருப்பத்தாலேயே பார்த்த உடனே ஒரு அனுதாபம் வருது. ஒரு அனுதாபம் ஓட்டு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆயுது வேலைப்படாது. ஸோ அனுதாப ஓட்டு கிடைச்சாச்சு. இதில் நிஜமாக நிறைய பேர் என்ன சிக்காவே ஆக்கிடுவாங்க போகுது. எங்கள் ஆஃபீஸில் மதல இருக்கார், நல்ல மனுஷன்தான், அவருக்கு ஒன்றும் கெட்ட எண்ணெல்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஹிந்துவில் இத்தனாம் தேதி இந்த மேட்டர் வந்திருக்கு சார், அது கொஞ்சம் கொண்டா அங்கே மறந்து போயிட்டார். அவர் மறந்தப்பறம் நானும் மறந்துட்டேன், விட்டுட்டேன். அப்புறம் அன்றைக்கி அதை கேட்டேன் சார், கொடுக்கவே இல்லையே நீங்கள் அப்படின்னா, போய் மறந்து போச்சு சார் அப்படின்னார். சரி ஆகிட்டு நான் கூட நினச்சேன், அப்புறம் மறந்து போயிட்டேன் அப்படின்னா, உங்கள் வயசில் இப்படி தான் சார் மறக்கும் அப்படின்னு. அவருக்கு மறந்தால் பரவாயில்ல, எனக்கு மறந்தால் மயசு. சத்யா இன்னைக்கு ப்ரோக்ராம் அவருது சார், பேசாமல் ரீடர் சார் நிறைய பேச விட்டுருலாம் சார், நிறைய பேசிட்டோம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துருங்க. இவருக்கு எம்எல்ஏ அவ்வளோ அக்கறை இல்லை, இவன் பேசி போர் அடிப்பானே அதை நம்ம கேட்டுருப்பானே அப்படின்றது. இந்த ரமேஷ் எல்லாரோட மேலே போயிட்டார் சார், உட்காந்தே பேசுங்க சார். கலைஞர் கூட அப்படி தான் சார் பேச. அவர் வயசு ஆயிப்போச்சு எனக்கு. இந்த இதயா குஜராத்துக்கு அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சோம், அவர் எதை கேட்டாலும் குஜராத் மாதிரி வராது சார். இந்த ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு சொல்லு, குஜராத் மாதிரி வராது சார். அவர்கிட்ட வந்த உடனே சொல்றாரு சார், மறந்தே போயிட்டேன் சார், குஜராத்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கிட்டு வந்தேன், கொண்டதுக்கு மறந்தே போயிட்டேன் சார். இப்படி எல்லாமே நமக்கு ஒரு அனுதாபமாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எதுவும் ஆகலை. நான் பார்த்தேன் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த அளவில் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு ஒரு கவலை, ரீடர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வரணும் அப்படின்னு ஒரு கவலை, எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஒரு கவலை,
நம்ம ஒழுங்கா பேசணும் அப்படின்னு ஒரு கவலை, அப்படி நிறைய கவலை. பட் நமக்கு இது கவலைப்பட்டா போற, நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி தானே எல்லாத்த பத்தி கவலைப்பட்டுருவோம், அவ்வளவுதானே. நானும் கவலைப்பட்டே தீர்த்துக்கிறேன். வழக்கம் போல முதலில் வாசகர்களுக்கு என் சார்பாகவும் துக்ளக் சார்பாகவும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாஃப் அறிமுகம் பண்றேன். மிஸ்டர் எங்க சார் இது லிஃப்ட் எடுக்கணும், இது பாருங்க, இது அவருக்கு மறந்து போச்சு. உதயசங்கர் மேனேஜர், நாங்கள்லாம் 50 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். மதுரை சப் எடிட்டர், இதில் ரங்காச்சாரி மேனேஜராக இருந்தார், அவர் தவறி போய் இப்போ 20 நாள் ஆறுது, அதுக்கும் நாங்கள் எங்கள் ஸ்டாஃபும் நானும் அனுதாபம் தெரிவிக்கிறோம். சத்யா பர்க்கத்தலி, சுவாமிநாதன், ரமேஷ் தோஸ்துன்ற பேர்ல அவர் தான் எழுதுறார், இன்னும் சில பேர்ல எல்லாம் எழுதுறாரு, அதெல்லாம் மூடி பறிச்சு வச்சிருக்காரு, அதனால நான் சொல்லல. இதயா சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் போல அவர் தான் பாத்துக்கிறேன். எஸ்பி சண்முகம் ஈரோடு கரஸ்பாண்டன்ட், பி ஜே ராம்மூர்த்தி நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட் பாத்துக்கிறேன், ராமச்சந்திரன் வண்ணன்ற பேர்லயும் அவர் எழுதுவார், வசந்தன் பெருமாள் வந்திருக்கிறார், வசந்தன் பெருமாள், மோகன் ஒரு கட்டுரையில எழுதியிருக்கார், இதுல கொஞ்சம் நெப்பாட்டிசம் இருக்கு, சித்தப்பா படிங்க, அதனால கொஞ்சம் ஒரு சின்ன ஊழல். திராவிடபாயை எழுதுகிற சுப்பு, கட்டுரையாளர் அமெரிக்கா நடராஜன், விஜய் கோபால் ஆர்டிஸ்ட், இவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கார், தெய்வ சம்பந்தமான படங்களை தவிர வேறு எதையும் போடுவதில்லைன்னு வச்சிருக்கார் பிரின்சிபல், அது ரிட்டையர் ஆனப்புறம் வந்த பிரின்சிபல், விருத்தானாரி பதிவிருத்தா. இப்ப அவர் எதுவுமே போடுறதில்லை, மித்தலாஜிக்கல் விஷயங்கள்னா போடுவார், இல்லைன்னா போட மாட்டார். ராமு ஆர்டிஸ்ட், ஒரு ஆட்டை படம் போடுறார், குமார் ஆர்டிஸ்ட், கேள்வி பதிலுக்கெல்லாம் அவர் தான் போடுறார், ஸ்ரீகாந்த் கார்ட்டூனிஸ்ட், கார்ட்டூனுக்கு ஐடியாஸ் கொடுப்பேன், ராஜு லேஅவுட் ஆர்டிஸ்ட், ராகவேந்தர் அருண் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர், அவர் தான் கம்போஸ் பண்றவர், ராகவேந்திரா டெம்பிள் ஒன்று நடத்தின் இருக்கார் அது ட்ரஸ்டி. குருமூர்த்தி உட்கார்ந்திருக்கார், நீங்க யாரா தப்பு பண்ணி மாட்டீண்டா அவர்கிட்ட போங்க ஒரு சர்டிபிகேட். இது எங்க யாரும் ஒருத்தர் இருக்காருங்க, வாங்க அங்கே அப்படியே ஜம்ப் பண்ண முடியுமா, மேல இருக்கிற ஒண்ணு ஞாபகம், ஒருத்தர் ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் பேசணும், மேல போலியா மேல போலியான்னு
போறேன் சார், ஒரு நாள் போகதான் போறேன். சும்மா சும்மா சொல்ல அந்த மாதிரி மேல உட்கார்ந்துருக்காரு. வாங்க சார். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தருமபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. ஆர் சத்யநாராயணன் தருமபுரி. ஆசிரியர் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒருங்கிணைந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சார், குஜராத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க துக்ளக் சார்பாக சர்வே பண்ணி மறுபடியும் மோடி தான் வருவாரு, ஜேசுபாய் பட்டேல் ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு மோடிக்கு எதிராக ஒர்க் பண்ணா கூட அவருடைய வெற்றி தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி நடந்தது. இந்த பாயிண்ட கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆரே ஒரு பாட்டில் சொல்லிட்டு போயிருக்காரு. அதான் நீங்க சொன்ன கருத்து, ஒரு உயிர் தான் யாவருக்கும் உள்ளது, அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது. செல்வம் இன்று வந்து நாளை போவது, செய்த சேவை மட்டும் மக்கள் நெஞ்சில் வாழ்வது. இந்த சேவையை செஞ்சுதான் மோடி வந்திருக்காரு. மோடியை பார்த்து கூட ஏன் மற்ற ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு திரும்ப கூடாதுன்னு தெரியல. சேவை ஒண்ணு பண்ணா போறோம், கண்டிப்பா திருப்பி திருப்பி வரலாம். அதுதான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் சார், நாட்டில் ஒழுங்கீனம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஒழுங்கு ரொம்ப ஒழுங்கீனமா இருக்கு. அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். அது கூட எங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றது? இல்ல சார், நீங்க சட்டம் படிச்ச மேதை, சட்டத்துறை கலைத்துறையில பேசுங்க சார், பேசுங்க சார். நீங்க என்ன சொன்னாங்க? என்ன சரியா காதல விட கலைஞர் இப்படிதான் சொன்னார், யாராவது பாராட்டும் போது என் காதுகள் செவிடாகிவிடுகின்றன. அவன் திரும்பி திரும்பி சொல்லுவான், என்ன சட்டம் படிச்ச என்ன சொன்னீங்க மேலே. கலைத்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறை எல்லாத்தையும் கரைச்சி கொடுத்துருச்சுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, அப்பா அதுக்கு வந்தாரு சார், செய்யற தப்புக்கு தண்டனை இல்ல, தண்டனை கொடுக்கறதுனால கொடுக்காதனாலையும் அல்லது கொடுக்க தாமதிக்கிறதுனாலையும் தான் ஒழுங்கினங்கள் ஜாஸ்தி ஆகுதுன்னு என்னுடைய கணிப்பு. உதாரணத்துக்கு இப்ப பேப்பர், இப்ப ரீசெண்டா எல்லாமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் ஒரு பக்கம் புரட்டினா, ஸ்கூல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆசிரியை மாணவன் கத்தியால் குத்துகிறான். இன்னொரு பேப்பர் புரட்டினா, பிளஸ் டூ மாணவியிடம் திமிசம் செய்த தலைமை ஆசிரியர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் வருது. இன்னொரு பக்கம் அதிர்ச்சியான நியூஸ், ஒழுக்கத்தை ஒருங்கே போதிக்க வேண்டிய ஒரு பள்ளி ஆசிரியை பிளஸ் டூ மாணவனை கூட்டிக்கிட்டு டெல்லிக்கு போய் ஒரு வாரம் கொடுத்து நடத்திட்டு வராங்க. இதெல்லாம் எங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. இதெல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு பேர் முருகன் ஐஏஎஸ். சுதாகர் எங்களுக்கு வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்றவர் தான், டிஸ்க்லையும் கொண்டவர். காணுமா சுவாதி போட்டோகிராஃபர் சிவா. பத்மநாபன் அட்டெண்டர். துப்ராவ் அட்டெண்டர். ஆபீஸ்ல கூட இவ்வளவு வேகமா வந்து நான் பார்த்து. குமார் அட்டெண்டர். விஜய் அட்டெண்டர். சர்மா வரலையா? அன்பு டிரைவர் ரகு இருக்காருங்க, டிரைவர் டிஎஸ்வி ஹரி. இவர் தான் இந்த மகாபாரதம் இதுல ஹிந்தியில வந்தப்போ பிஆர் சோப்ராவது தூர்தர்ஷன்ல துக்ளக்ல வர வர முன்னாலேயே போடுறதுக்கு ரைட்ஸ் வாங்கினோம். அதை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தவர் ஹரி தான். அவருக்கு ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இது தவிர பல மொழிகள் வேற தெரியும்.
அவர் இப்ப அந்த முன்ன டிரான்ஸ்லேட் பண்ணி துக்ளக்ல அவர் வந்த பொழுது அப்ப துக்ளக் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எப்பவும் ஆனதில்லை. நாயகிரி மகாபாரதம் அதை பத்தி நான் பேசல. இப்போ அது இவர் அது ஹிந்தி இது டிரான்ஸ்லேட் பண்ணப்போ அது இப்ப புக்கா போட்டிருக்காரு, அதை ரிலீஸ் பண்றாங்க. மதலை வாங்கிக்கிறார் எல்லாம் நாங்க எங்களுக்குள்ளேதான் பண்ணிக்கிறது வழக்கு, வெளியில யாரையும் விடுறது. சரி, உள்ள புஸ்தகம் தான் இருக்கும் தெரியும், எல்லாருக்கும் விட்டுருலாம். இவ்வளவு தூரம் பண்ணிருக்க வேண்டாம். என்ன வேணும் சார்? அதனுடைய பைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் எனக்கு சம்பந்தம் கிடையாது, எதனா நினைச்சுக்க போறீங்க. வாசகர்களை அழைக்கிறோம். இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை, இரா மோகன் தேனி, ஆர் சத்யநாராயணன் தர்மபுரி, கே அப்துல் ரஹ்மான் சென்னை. என்ன சார் அங்க நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க?